அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு 26 மே மாதம் செவ்வாய்க்கிழமை மாலை சத்சங்கம் இன்றோடு கிட்டத்தட்ட 7ஆம் தேதி ஆரம்பித்தோம். மேலேந்து தினம் தினம் நேரலையில் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் சத்சங்கம் எடுப்பதற்கு, அதில் இன்றையோடு 20வது நாள். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றது பகவான் ரமண மகரிஷியின் உள்ளது 40 செய்யுள்களில். இன்றைக்கு 17வது செய்யுள் உள்ளது 40 ஸ்ரீ ரமண 108. இந்த புத்தகத்துடன் எல்லோரும் வந்து நேரலையில் உட்கார்ந்து விடுங்கள். அதை அப்படியே வந்து சயின்டிஃபிக்கா, ஏன்னா அவரே சயின்டிஸ்ட் தான். யாரு? பகவான் ரமண மகரிஷி. மெய்ஞானம்ன்ற விஞ்ஞானத்தினுடைய விஞ்ஞானி அவர். அற்புதமா படம் போட்டு கொடுத்துருக்கார். அதை தான் நம்ம வந்து இப்பொழுது பார்க்க போகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றது அடிப்படையில வந்து பிரபஞ்சமே காட்சிமயமான வடிவம் கொண்ட வடிவத்திற்குத்தான் பெயர்கள். பெயருக்கு வடிவம் இல்லை. மௌனத்தில்தான் ஒலி, ஒலியில் மௌனம் இல்லை. ஒலிக்கு மௌனம் இல்லை. ஒலி மௌனத்தில்தான் ஒலிக்கின்றது. அச்சலம் இயக்கமற்ற தன்மையில்தான் இயக்கங்கள் அனைத்தும் உள்ளன. அதே போல எது வந்து ஆதி பொருள் என்பதுல நம்மளுக்கு கொஞ்சம் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. இங்க வந்து வடிவத்திற்குத்தான் பெயர் கொடுக்கப்படுகின்றது. இங்க வந்து மொத்த பிரபஞ்சமுமே, பிரபஞ்சம்ன்றது காட்சி. அது எங்க இருக்கிறது? ஒரு பெரிய ஆன்மசந்நிதியில் முக்குணமயங்களினால் இருக்கும் ஒரு அருவ ஆற்றல். அது வெளியில தெரியவே தெரியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பைனரி லாங்குவேஜ் 0 1 1 கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்றாங்க. அது தெரியவே தெரியாது. ஆனா சிப்ஸ் மயமாக அதுக்கு மேல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல ஒவ்வொரு மொபைல் அப்ளிகேஷனும், ஒவ்வொரு மானிட்டர்லையும் எப்படி வந்து ஒரு வெப்சைட்டோ, ஒரு வீடியோ ஆப்போ, ஒரு ஆடியோ ஆப்போ எப்படி வரணும்னா அதுக்கு பூரா வந்து பின்னாடி ப்ரோக்ராம் இருக்கின்றது. டெக்ஸ்ட் எப்படி வரணும், கலர்கள் எப்படி வரணும், சகலத்துக்கும் காட்சியா தெரிகின்ற அனைத்திற்கும் ஆகாசம் ஒரு சுவர் போல இருந்து அத்தனை காட்சிகளுக்கும் அதிஷ்டானமாக அடிப்படையாக இருப்பது போல இங்கு ஆன்ம உணர்வு எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருந்தாலும் அது வெளிப்படுவதில்லை. அதனிலிருந்து அதற்கு அந்நியமில்லாத அதுவாகவே ஒரு ஆற்றல் முக்குணமயங்களினால் அதனுடைய அறிவை எடுத்துக்கொண்டு, அதனுடைய அச்சலத்தன்மையை எடுத்துக்கொண்டு, அதனுடைய இருப்பை எடுத்துக்கொண்டு, அதனுடைய உணர்வு உணர்ச்சிகளின் தன்மைகளை எடுத்துக்கொண்டு இங்கு உயிரினங்களாகவும் ஜடப்பொருட்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஆணிவேருக்கு போயிடுறாங்க இந்த மெய்ஞானிகள்னு சொல்லப்படுற பகவான் ரமண மகரிஷியை போன்ற விஞ்ஞானிகள். ஏன்னா வந்து இங்க வந்து தத்துவம்னு சொல்லப்படுற உண்மையை எடுத்து அப்படியே உலகத்துக்கு கொடுக்கணும். அவதார நோக்கம் என்ன? இந்த மாதிரி எல்லாம் வரப்போறது 2020ல், இந்த மாதிரி எல்லாம் வரப்போறது, ஜனவரி மாதத்திலிருந்து மக்கள் இப்படி எல்லாம் அவதிப்பட போறாங்கன்னு முக்கியமான எது தெரிந்தால், இந்த உலகத்தில் வேறு எதுவும் எல்லாவனவும் தெரிந்து கொள்ளப்பட்டதாக ஆகின்றதோ, ஏன்னா அதற்குள் ஆன்ம ஞானத்திற்குள் ஒரு மருத்துவம் அடக்கம், ஒரு ராக்கெட் சயின்ஸ் அடக்கம். மருத்துவத்துறையிலேயே ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்கு. கண்ணுன்னு எடுத்துனீங்கன்னா அதுக்கு ஒரு 50 வியாதி இருக்கும், 50 100 வியாதி இருக்கும். அந்த துறையில ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. கிட்னின்னு எடுத்துனீங்கன்னா அதுல ஒரு 50 இருக்கும். ஸ்கின்னு எடுத்துனீங்கன்னா அதுல ஒரு 50 இருக்கும். அப்புறம் பிரெயின்னு எடுத்துனீங்கன்னா அப்படி இருக்கும். அப்புறம் செல்லுன்னு எடுத்துனீங்கன்னா அப்படி இருக்கும். ஹார்ட்னு எடுத்துனீங்கன்னா அதுல ஸ்பெஷலிஸ்ட். ஒரே ஒரு மருத்துவம்ன்ற ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான துறைகள் இருந்தும் அது பூர்த்தி ஆகாமல் இருக்கும். என்ன ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் தன்மை என்ன?
அது அடிப்படையில் அதை கற்றுக்கொள்பவன் அவனே ஒரு பொய்யனாக இருப்பதால், பொய்யன்னா எந்த விதமான பொய்யன், அவன் அறியாமை கலப்பினால் தன்னையே அறியாமல், தான் யார் என்பதை அறியாமல், தன்னுடைய மூலம் என்ன என்பதை அறியாமல், தான் பெரிய பேரறிவு பொருள் என்பதை அறியாமல், ஆன்ம ஞானம் இல்லாமல், ஜீவனை பற்றி, ஜீவன் வந்து ஒரு ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கின்றது, நான் என்னும் ஒரு வலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது, நான் என்னுடைய அப்படின்ற வலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு தெரியாமையே வந்ததுனாலேயே அவன் உற்பத்தி ஆகும் விதமே, ஒரு நான் உற்பத்தி ஆகும் விதம் என்ன, ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்ச்சி வந்து ஒரு உணர்ச்சியில அந்த நான் இருந்ததுனாலே அது அறியாமையில இருக்குன்னு அர்த்தம். குழந்தை வந்து இங்கன்னு வீட்டுல ஏதோ முக்கியமான வேலை இருக்கும்போது அது ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுதுன்னா அது என்னென்னவோ பயங்களை வச்சுக்கிட்டு அழுகிறதுன்னு அர்த்தம். பெரியவங்களுக்கு நல்லா தெரியும் அதனோட விஷயம் ஒண்ணுமே இல்லை, சரி நீ லீவ் போட்டுடுறி, நீ ஸ்கூல் போக வேண்டாமா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க அவ்வளோ பிஸியா இருக்காங்க, ஆனா அதனுடைய பதப்பதைப்பு அதுக்கு தான் முக்கியம். அதே போல இவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க பாருங்க, இதுல இவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு முக்கியத்துவம் இதெல்லாம் ஏதோ ஒரு வேலையில, ஏதோ ஒரு பிரசன்டேஷன்ல, தங்களை தாங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு வளர்ந்தவர்களா இருக்கட்டும், குழந்தையுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், இந்த சமுதாயத்தை ஆளுபவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியே தனக்குள் தன்னுடைய அனுபவமாக பதிந்து தன்னுடைய இன்றைய நாளில் இந்த க்ஷணத்தில் தன்னுடைய அந்த உணர்ச்சியினால் நான் வந்து அறிவு அறியாமைகளுக்கு ஒரு சேர ஆட்பட்டு உலகத்தில் இது கிடைக்குமா, இது நடக்குமா, இது முடிஞ்சிருமா, இது நல்லதா, இது கெட்டதா, நான் உயிர் பிழைப்பேனா, எல்லாத்துக்கும் கேள்வி. எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நான் இருக்கும் இடமே பயம். ஏனென்றால் நான் என்ற மெய்ஞானம் வந்து இங்கு வந்து பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டியது எங்குமே இல்லை, எங்குமே கிடையாது, எப்படியும் கிடையாது. இதற்கு குருவே கிடையாது. இருக்கிற குருவெல்லாம் என்ன போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, புஸ்தகம் புஸ்தகமா அப்படியே படிச்சு ஒப்பிப்பாங்க. அவங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க, உணர்ந்திருக்கவே மாட்டாங்க உண்மையான நான். உண்மையான நான்ன்றதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பெரிய பேரிருப்பு அம்சம், பேரறிவு அம்சம், பேருணர்வு அம்சம். இம்மூன்றினுடைய நிழல்மயமாக, இம்மூன்றுக்கும் அந்நியமில்லாத மனம் என்ற ஒரு பொது பிரபஞ்ச மனத்தின் சக்தியாக பிரபஞ்சம் வந்து ஆன்மாவுக்குள்ளே, அதுக்கு அந்நியமில்லாத சக்திக்குள்ளே பிரபஞ்சமும் தோன்றி பிரபஞ்சமும் இருந்து தோன்றி இருந்து மறைகின்றது, தோன்றி இருந்து மறைகின்றது. நம்ம விழிப்பு நிலைக்கு வந்து வாழ்ந்து திருப்பி தூக்கத்துக்கு மறைகின்றோம், திருப்பி தூக்கத்திலிருந்து விழிக்கின்றோம், திருப்பி இறப்புன்றது இன்னொரு தூக்கம். ரெகுலர் தூக்கம் எப்படியோ அதே போல இறப்புன்றது உடல் இல்லாத ஒரு தூக்கம், ஆனால் மீதி உடல்கள் உள்ளன. ஸோ இந்த உடல்களை என்னன்னு படம் போட்டு அதை உணர்ந்தவர் வந்து இந்த உடலை எப்படி பார்க்கின்றார், ஒரு ஞானியானவர் தன்னுடைய உடலை மட்டும் இல்ல, பிரபஞ்சம்ன்று தன்னுடைய மனத்திலிருந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச காட்சிகள், அந்த காட்சிகளுக்கு உண்டான பெயர்களான உணர்ச்சிகள் மற்றும் பெயர் சொற்கள் அனைத்தையும் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்றார், அவைகளுக்கு என்னதான் இருப்பு, அவருடைய மனம்தான் என்ன விதமான மனம், அந்த மனம்ன்றது எப்படி பஸ்மமாகி இருக்கிறது, உணராதவன் எப்படி பயந்து செத்து கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு க்ஷணமும் அஞ்ஞானியினுடைய வாழ்க்கை என்ன, பாம் உணராத, தன்னை உணராத பாமரனுடைய வாழ்க்கை என்ன, அதை இதுல படம் பிடிச்சு காமிக்கிறார். உணர்ந்தவனுடைய வாழ்க்கை என்ன, அதை படம் பிடிச்சு காமிக்கிறார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கிட்ட இருந்தார்ல, ஞானிகளுக்குள் எப்படி கருத்து வேறுபாடு இருக்கும், ஞானம்ன்றதுதான் ஞானியே தவிர ஞானின்னு உடம்பு ஒத்தரும் கிடையாது. கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால கருத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காருனாலே அவர் ஞானி கிடையாது. என்ன மனம் என ஒரு பொருளே இல்லை,
அது பேர் தான் ஞானம். ஸோ அவர் மனத்தை எரித்தவர். அவருக்கு எப்படி கருத்துக்குள்ள ஒரு இது இருக்கும், அது அப்படி பதில் சொன்னோம் நம்ம. அதா போல உணர்ந்தவரும் இந்த உலகத்தில் பொது மனத்தில் நமக்கு அவர் ரமண பகவான் வாழ்ந்த காலத்தில் அவர் உருவமாக தென்பட்டார், உயிருடன் நடந்து கொண்டிருந்தார், உயிருடன் விவகரித்துக் கொண்டிருந்தார் ரமணாசிரமத்துல. அங்கேயும் எங்கேயும் அப்படி விருப்பாட்சி கோகைக்கு போறதும், மேல ஸ்கந்தாசிரமம் போறதும், கிரிவலம் போறதும், ஒரு தெம்பா இருந்த காலங்கள்லாம், அதுக்கப்புறம் ஒரே இடத்துலயே உட்கார்ந்து தினம் தினம் விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதும், கேள்வி பதில்கள்லாம் பதில் சொல்றதும், அப்படின்னு உடலாக இதே பிரபஞ்ச மனத்தில் அவரும் உடல் கொண்டவராக, அவர் முன்னால் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கேள்விகளை கேட்டு தங்கள் விளக்கங்களை பெற்று நற்கதி அடைந்தானார்களாலும், எல்லாரும் பார்த்தா உடம்பு மாறி இருந்தாலும், இவங்களுக்குள்ள அந்த உணர்ந்த தன்மை என்பது அந்த மனத்திலும் புத்தியிலும் உடலிலும் உலக விவகாரங்களிலும் உபயோகப்படும் தன்மை உணர்ந்தவர்களிடம் எப்படி இருக்கிறது, அந்த அடிப்படை பாவமே நானினுடைய பாவமே எப்படி இருக்கின்றது, உணராதவன்றமே எப்படி ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையையும் நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்வாங்க. தினம் தினம் ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சி வார்டு தான், ஆனா இப்படியே 80 வருஷம் போருமா, அப்படி இருந்தானா இப்படி இருக்கும். அத போல நித்திய கண்டம் எப்பவுமே க்ஷணத்துக்கு க்ஷணம் கண்டம். அத போல நான் வந்து எப்பொழுதுமே ப்ரெஷர் கம்பல்ஷன், நீயா நானா போட்டி தான், ஜெயிப்பா தோப்பா, நல்லதா கெட்டதா, கிடைக்குமா கிடைக்காதா, சுகமா துக்கமா, நல்லதா கெட்டதா, எல்லாம் எல்லாம் போட்டு எல்லா வகையிலையும் இவனும் வந்து விவகரித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி வந்து சகலத்தையும் சகல பிரபஞ்சத்திலையும் ஞானியும் ஞானமயமாகவே ஆதி பொருளாகவே அனாதி பொருளாகவே அந்தமில்லா பொருளாகவே பேரிருப்பாகவே பேரறிவாகவே பேர் உணர்வாகவே அம்மயமாகவே பிரபஞ்சம் பூராவையும் தன்னுள் கழித்து கொண்டிருக்கும், எல்லை இல்லாமல் கழித்து கொண்டிருக்கும் அந்த ஞானிக்கும் அதே தோற்றம் வெளியில் பார்ப்பவர்களுக்கு முன்னால் கொடுத்து கொண்டிருக்கும் அஞ்ஞானிக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசங்கள், என்ன ஒற்றுமைகள், இததான் வந்து அற்புதமா அந்த விஞ்ஞானத்தை வந்து அற்புதமா பகவான் சொல்றார். இதுல இருந்து ஞானம் என்னன்னு தெரியும், நம்ம எப்படி இருக்கணும். கேள்வி கேட்கிறாங்கல்ல, எப்படி வாழணும்னு கேட்டார்ல, எப்படி வாழணும்னா வந்து நான விசாரிச்சுக்கிட்டே வாழணும். பொய் நான் தான், இப்ப இருக்கிறது என்ன நானோ, அவர் பிரதானமா இருக்கார்ல, அவரா தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பெயராகவும் அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான கோபதாபங்கள், ஆசை பாசங்கள், விருப்பு வெறுப்புகள், எஜமான தன்மைகள், வேலைக்கார தன்மைகள். ஒரு இடத்துல வேலை பண்ணியிருந்தா வேலைக்காரன், ஒரு இடத்துக்கு எஜமானா இருந்தானா எஜமான, கணவனா இருந்தா கணவன், மனைவியா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா பெண் உணர்ச்சிகள், ஆணா இருந்தா ஆண் உணர்ச்சிகள், பெற்றவர்களுக்கு மகனா இருந்தா மகன்ற நினைப்பு, இப்படின்னு வளைய சகஜமாக ஏதேதோ நானின் மேல் உணர்ச்சிகளும் மனத்தில் எண்ண ஓட்டங்களும் சகலமும் வந்து சென்று கொண்டிருக்கின்றது இல்லையா. எல்லாம் ஒரு மாதிரியாக இவரும் உடல் படைத்திருக்கிறார், இவர்களும் உடல் படைத்திருக்கிறார்கள். யாரு, ஞானியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியிலேயே போல சந்நியாசம் நின்யாசம் எதுவும் கிடையாது, இப்படியே தினம் தினம் எல்லா அண்டை அயலார் மக்களுடன் உறவுகளுடன் அப்படியே வாழ்ந்துதான் இதை வந்து உணர்ந்து புடம் போட்டு, எப்படி தாமர இலையில தண்ணி ஒட்டாதோ அத போல ஞானம் தண்ணி கலப்பில்லாமல், தாமர இலை தண்ணீர்னுவாங்க, அதே போல வந்து உலகத்துல இருந்தும் உலகம் உள்ளுக்குள்ள 1 மில்லிமீட்டர் கூட போக விடாமல், போக விடாமல்னா என்ன, ஞானம் எஜெக்ட் பண்ணிடுறது பொய்களை அங்க வந்து, பார்வையே என்ன பண்றது 1 செகண்ட்ல பாக்குறது, ஓடி போடுது. ஒரு வீட்டுல ஒரு நாயை பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னா, பெரிய அல்சேஷன் டாக்க, வாசல்ல அவன் வந்து கைய வைக்கிறது, அப்புறம் அவன் வந்துட்டான்னாலே இங்கேருந்து ஒரு அடி வயத்துல இருந்து ஒரு குரலை கொடுத்துதண்ணா, பின்னங்கால் பிடரில் எடுக்கிற மாதிரி ஓடுறான்ல, அத போல கிட்ட நெருங்காத அஞ்ஞான கூத்துக்கள் எதுவுமே. அந்த அளவுக்கு வந்து விசாரம் புடம் போட்டு இங்க வந்து உண்மையை நான்ல பதிஞ்சு உட்கார்றதே ஞானம். அதனாலதான் இங்க வந்து
வாழும் விதம், வாழும் விதம்ன்றது ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல், வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப் ஸ்டைல். ஒவ்வொரு க்ஷணமும் வந்து யாரோ வாழ்பவன், நீங்க எப்படி வேணா வாழுங்க, கோடீஸ்வரரா வாழுங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரா வாழுங்க, பயந்த கணவரா இருங்க, இல்ல ஒரே அடக்குமுறை கணவரா இருங்க, பயந்த மனைவியா இருங்க, அடக்குமுறை மனைவியா இருங்க, எல்லாவித உணர்ச்சிகளும் எல்லாவித கதாபாத்திரங்களும் எல்லாமுமே உணர்ச்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் தான் அந்தந்த க்ஷண கதாபாத்திரங்களும் உள்ளே எழுகின்ற எண்ண ஓட்டங்களும் ரியாக்ட் பண்ற விதமும். இவ்வளவுதான வாழ்க்கை. சோ இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஒருவன் உள்ளே இருப்பதும் பிரபஞ்சமாக அவனுக்கு முன்னால் விரியும் அனைத்தும் பொருட்களும் உறவுகளும் மற்றைய ஏனைய அவனுடைய தொடர்புடைய உறவு கொண்ட கதாபாத்திரங்களும் சமுதாயம் முதற்கொண்டு இங்க பிரிவில்லாமல் கொண்டிருக்கின்ற நம்ம எழுந்துக்கிறோம்னா நம்ம பூமியில விழிப்பு நிலைக்கு வரோம். விழிப்பு நிலைக்கு நம்ம வரும் பொழுது ஆல்ரெடி பிக்ஸ்டா சூரியனை பத்திய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதை பத்தி பெரிய விஞ்ஞானி போல நம்ம யோசிச்சுட்டு இருக்க போறது இல்லை. ஆனா சூரியனை பத்திய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, சந்திரனை பத்திய கான்செப்ட் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, பருவ காலங்களை பத்தி இருந்துகிட்டு இருக்கு. எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சது தெரியாது, அறிஞ்சது அறியாது, புரிஞ்சது புரியாது, எல்லாமுமே வந்து அறகுறை. ஏன் அறகுறைன்னா நான் ஒரு அரைகுறை, நான் ஒரு முழுமையற்ற புள்ளிகளால் சேர்க்கப்பட்ட ஒரு கோடு. தொடர்ந்த கண்டினியூஸ் புள்ளிகள் தானே கோடு. அது போல தொடர்ந்து கண்டினியூஸா உணர்ச்சிகள்ல தொடர்ச்சியை கொடுப்பது நான் பாவம். விசார பாதையில நீங்க இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியே கொடுக்காது, தொடர்ச்சி கொடுக்க முடியாது. ஏன்னா பார்வை வந்து அதை விட கூர்மையாக தொடர்ச்சி கொடுப்பவனுக்கு பின்னாடி போய் எங்க போற அதையும் இதையும் போய் போட்டு முடிச்சு போடுற அப்படின்னு ரெண்டுத்தையும் அப்படியே அருந்து தொங்க விடும். அப்ப ஒரு நிம்மதி கிடைக்கும், ஆஸ்வாசம் கிடைக்கும். ஏன் முடிச்சு போடுகின்றது? நான் வந்து இந்த உடம்ப சுத்தியே வட்டம் போட்டுக்கிட்டு விழிப்பு நிலை பூரா இத வந்து கனவா மாத்திக்கிட்டே இருக்கு, சினிமா போல மாத்திக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாமையும் நம்மையும் உலகத்தையும் பலவிதமான உணர்ச்சிகள் கொண்ட இங்க கதை கருக்களையும் பின்னி 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 எடிட் பண்ணி 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 எடிட்டரா இருக்கும், இன்டர்பிரட்டரா இருக்கும், கதை வசனகர்த்தாவா இருக்கும், ஒலியை எழுப்பிருக்கின்ற மியூசிக் டைரக்டரா இருக்கும், சகலமாவும் இருந்து இங்கு கதை பின்னி 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 எங்க பதிக்கிறோம், நானே பதிச்சு கொள்றேன். வேற அன்னியமா இல்ல கேமரா, இந்த கண்ணு கேமரா இல்ல, கண்ணெல்லாம் ஊடகம், கேமரா லென்ஸ், கேமராக்குள்ள இருக்கிற சாப்ட்வேர் தான் ஆக்சுவலா படம் எடுக்குது, லென்ஸ் எடுக்கல. லென்ஸுக்கு முன்னாடி ஒரு அபர்ச்சர் வச்சிருப்பாங்க, டக்குனது திறந்து மூடும் அவ்வளவே. அதா போல பாத்தீங்கன்னா எல்லாம் உடம்பே ஊடகம். அப்படின்னா உண்மையா பார்ப்பது எது? உண்மையாக எல்லா அறிவும் சுய அறிவு கொண்ட ஆன்மாவிலேயே நடக்கிறது. ஆன்மா சர்வ வியாபகம், எல்லாமா இருக்கு. உங்க கண்ணு வந்து கண்ணுல ஒரு தூசு விழுந்துருச்சுன்னு வச்சிருந்தா எங்க போவீங்க? உடனே வந்து கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கணும், நில கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அப்போ கூட வந்து அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற தூசை பாக்குறது, மனம் வந்து கண்ணாடி கீழே கண்ணாடியில பாக்குறது, கண்ணுக்குள்ள இருக்கிற தூசை தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுக்கோ அப்படின்னு ஐடியா கொடுக்கு. சோ உண்மையில் பார்த்து அதை சரி செய்து எது ஊடகத்தை லென்ஸை கிளீன் பண்ற மாதிரி நம்ம கண்ணை வந்து தண்ணி போட்டு தூசை எடுத்து கிளீன் பண்ண வைக்கிறது கூட எது? மனம். சோ மனத்தையும் அந்த மாதிரி அதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்து, அதை சிந்திக்கும் திறனை கொடுத்து, உடலை தன் கண்ணை தானாக அபிமானிக்கும் நினைத்து உபதிரவப்படும் அந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஒரு எண்ணமாக வந்து ஏற்கனவே இருந்த நிறைய எண்ணங்களோடும் ஒரு எண்ணம் வந்து தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோ அப்படின்னு யாரோ சொல்வ கேட்டு பண்ணா மாதிரி வாஷ் பேசினுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பாத்ரூம்ல தண்ணியை எடுத்து அடிச்சு அந்த தூசை விளக்கிறத பார்த்தா இங்க சகலமும் உலகம் நீரு வாஷ் பேசினு உன் கை உன் கண்ணு எண்ணங்கள் சகலமும் ஊடகங்கள்.
இந்த ஊடகங்களை ஊடகங்கள்னு உணர்ந்து இவைகள் உண்மைகள் அல்ல, இவைகள் நானே அல்ல, இவைகள் நான் அல்ல அப்படின்னு உணர்ந்து தெளிந்தவர் உணர்ந்தவர், அவர் ஞானி. மீதி எல்லாம் என்ன? மீதி எல்லாம் வந்து உடல்ல மூன்று உடல்களா வேற கிடக்கு. எது அன்னமயத்தினால சாப்பாடுனால கட்டப்பட்ட இந்த ஸ்தூல தேகம், அப்புறம் மனம் புத்தின்றத சூக்ஷ்ம தேகம், அப்புறம் அடிப்படையா நான் அறியாமையை கொண்டே எழுதுகிறது. பிரதிபலிக்கப்பட்டவைகள் பதிந்துள்ளவைகளையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து எழுந்து விவகரிக்க போகின்றது. இப்படி வந்து மூன்றும் சேர்ந்து களத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போறதுல இவன் மாறி மாறி அந்த ஜீவத்தன்மை என்ன ஆகுது, எங்கெங்கயோ எரிக்கிறது. புத்தியில கொஞ்ச நேரம் வயாசம் பண்றது, அதுக்கப்புறம் மனத்துல எண்ண ஓட்டங்கள்ல பொங்கி பொங்கி எழுது, அதுக்கப்புறம் இந்திரியங்கள் மூலமாக விவகாரங்கள்ல போய் ஈடுபடுறது, கர்மாக்கள்ல பிசிக்கல் பாடியை ஈடுபடுத்தி ஐயோ நான் நொந்தேன், எனக்கு வலிக்கிறது, நான் ரொம்ப நேரமா வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், களைத்து போயிட்டேன், புரியுதா, எனக்கு வேண்டியது எதுவும் கிடைக்கிறது இல்லை, அப்படி இப்படின்னு எனக்கு நான் நொந்து போயிட்டேன். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நானின் தன்மை உணராமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லையா. சோ அவன் பாங்கல அவன் எப்படி சிக்கிக் கொள்கிறான், உணருதல்னா என்ன நடந்துருது ஒருத்தர்கிட்ட, அவர் எப்படி ஜீவன் முக்தி இங்கேயே அடைந்து முழுமையாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனிதனுக்கு, அப்புறம் மிருகங்களுக்கு, வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு எல்லா சயின்ஸ் எடுத்தும், அப்புறம் இந்த இது விவசாயம், படிப்பு, பிசிக்ஸ், ராக்கெட் சயின்ஸு, சில கலைகள், எல்லா துறையும் எடுத்துக்கோ. எல்லா துறையும் எப்படி எப்படி போடும், நான் மூலமா உன்னை வந்து நான் கத்துக்கும் பொழுதே ஐயோ இந்த ராகத்தை இப்படி ஆலாபனை பண்ண முடியுமா, இந்த சுரம் இப்படி உச்சஸ்தாயிக்கு போகணுமா, இது இந்த ஸ்தாயிக்கு வரணுமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட படிப்பு, படிக்காதது கூட கூட போட்டி போட்டுக்கிட்டே இருந்தது. கற்றது கையளவு, தள்ளாதது கடல் அளவுன்னு பக்கத்துல பக்கத்துல அறிவும் அறியாமையும் இந்த உலகம் சார்ந்தது. இதெல்லாம் அந்த நான் எழுந்துட்ட நானே வர அறகுறேன் இல்லாத முடிச்சிருந்ததே கிடையாது. இங்க பகவான்லாம் எப்படி படம் போட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, 16 வயசுக்கு திட்டமா படம் போட்டுட்டு என்னமோ பிராரப்த வசத்தினால துறவுக்கு வந்துட்டு அங்க இருந்துட்டு உலகத்துக்கும் உபதேசிச்சுட்டு தான் மாட்டுக்கு இருந்து தான் தான் சொல்லப்படுதுன்னா உடல்ல இல்ல, என்றைக்கு நாம் உணர்கின்றோமோ அந்த தருணத்திலிருந்து நம்மளுடைய உடம்பு இந்த உடம்பு கிடையாது, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எண்ணங்கள் எல்லாம் உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது நீ உணர்வு நேரடியா எனக்கு வந்து ஒரு படம் போல காமிச்சுக்கிட்டே, ஒவ்வொரு கோஷத்துலயும் எப்படி எப்படி எல்லாம் தேக்கங்கள் இருக்கு அப்படின்றத மைக்ரோஸ்கோப்ல எப்படி பிரபஞ்ச லெவல்ல மேக்ரோ காஸ்மிக்காவும் பாக்குறேன், மைக்ரோ காஸ்மிக்காவும் பாக்குற லெவல்ல எங்க நடக்கிறது உணர்வே. அதை அறிந்தால் அறிவதற்கு ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுகிறது. அதை உணர்ந்தால் இனிமேல் உணர்வதற்கு ஒன்றுமே இல்லை, உணர்வு களஞ்சியமாகவே நீங்கள் இருப்பீர்கள். சத்திய பொருளாகவே, நித்திய பொருளாகவே இங்கேயே முக்தி கண்ட தருணத்தில் என்ன முக்தின்னா என்ன, பொய் பொய்ன்னு விழுந்துடும், மிச்ச சொச்சம் இல்லாமல் தனி உருவாக தனி நானாக அதற்கு ஒத்தாசை செய்வது போல என்னுடைய கூட்டங்கள்ல எண்ண கூட்டங்களும் அக்கு வேற ஆணி வேற இல்லாம மனத்தில் நான் ஃபீல் பண்றேன். கண்ணுல என்னமோ பெரிய அறிவு கண், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அறிவு கண்ணுக்கு அந்நியமா அந்த எண்ணத்துக்கு கண்ணு கிடையாது, காது எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல ஒரு புள்ளிக்கும் ஒரு சுய அறிவு கிடையாது, தானாகவே இருக்கும். இவர்களுடைய நிலை என்ன, தாடி மத்திரம் வச்சுட்டு அனுபவிச்சு இன்னும் விவரங்கட்டத்தனமா இருக்கும். அவரும் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆடா என்ன விஷயம், என்ன உணர்வு, அது திட்டம் போட்டு ஒவ்வொரு செயலையும் கொடுத்துட்டு வருது. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 17வது செய்யுள் பார்த்துலாமா. உடலுள்ளே தன்னுணர்ந்தாக்கு எல்லையற தானொளிரும் நான் இதுவே, இன்னவர்தம் பேதம் என எண். இவர்களுடைய வித்தியாசங்கள் என்ன அறிந்தவன், நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் எல்லா துறைகள்லையும் வந்து நிம்மதி. இது என்னன்னு குழந்தையில ஆரம்பிக்கிறது
அந்த சயின்ஸ் முடியாத சயின்ஸா. இந்த நானுனுடைய பர்பஸ் வெறுமை இந்த எட்டு கல்வியை படிச்சுட்டு முடிச்சுட்டு போறோம், போட்டிக்கோசரமும் புகழுக்கோசரமும் பெருமைக்கோசரமும் எல்லா விதங்கள்லையும் அது போகும் பொழுது அதுவே பொய்யான வஸ்துன்றதுனால அது தேடுகின்ற எந்த ஒரு பொருள்லையும் அது திருப்தி அடைவதில்லை. அப்படி போய் முடியுது. ஆனா இது எப்படி நேர்மாறானது? இது ஆன்மஞானம். தன்னை உணர தலைப்பட்டதுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அனந்த கோடி சப்ஜெக்ட் இல்ல. ஒரு மருத்துவ துறையில் துறையிலயும் ஆயிரம் ஆயிரம் சப்ஜெக்ட் இருக்கு, ஆயிரம் விதமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் எடுத்துங்க, விளையாட்டு துறைன்னு எடுத்துக்கோங்க, நடிப்பு துறைன்னு எடுத்துக்கோங்க, பாடல் துறைன்னு எடுத்துக்கோங்க, டான்ஸ் நாட்டியம் எடுத்துங்க, எல்லா கலைகள் சகலத்திலையும் விதவிதமான ஸ்பெஷலைசேஷன், எல்லாத்துக்கும் அலைச்சல், எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இல்லவே இல்லை. ஏன்னா நான் ஒரு பர்ஃபெக்டட் பீயிங்கே இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? நீங்க வெறுமனே உங்ககிட்ட எதையோ பார்த்து கொண்டிருப்ப சட்டுன்னு பாருங்களேன், முடிஞ்சிச்சு போச்சு. அது ஒரு காட்சி பொருளாக வராது. அந்த சைலன்ஸ் எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கானே, கேட்பவன் யாருன்னு உங்ககிட்ட பாருங்க. எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தான் இருக்கும். ஆன்மா அனுபவம் எல்லாருக்கும் ஒரே அனுபவமா தான் இருக்கும். ஆழ்ந்தவருக்கும் எல்லாருக்கும் ஒரே அனுபவமா தான் இருக்கும். உணர்ச்சிகளை விசாரிக்கிறது கூட எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தான். விசாரித்தல்னால என்ன? உடனிருத்தல், உபவாசம், உபதேசம், அவ்வளவுதான் சொல்லணும். உபதேசம்னா என்ன? அருகில் இருக்கும் இடம். உபவாசம்னா என்ன? அருகில் வசித்தல். எங்க அருகில் வசித்தல்? ஆன்மாவுக்கு அருகில் வசித்தல். ஆன்மான்றது என்ன? ஒரு ஒரு உணர்ச்சியினுடைய மையத்தில் அந்த பொருள்னால தான் அந்த உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சியா இருப்பதும் அந்த பொருளே. ஆனால் அந்த உணர்ச்சி அந்த பொருள் அல்ல. இதுதான் வித்தியாசம். இத ஞானின்றவர் புடம் போட்டு தீவிரத்தன்மை காண்பித்து 24/7 வாழ்க்கையை அதுக்குள்ள செலுத்தி முடிச்சுட்டு உட்கார்ந்து பார்த்தா சப்ஜெக்டே இல்லை. உலகத்துல கத்துக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு என்ன சோம்பேறியா இருந்துருவாரா? இல்ல. ஒரு ஜனகர்ன்றவர் வந்து மகாராஜாவா இருந்தார். நான் எல்லா விதமான வேலைகளும் செய்துவிட்டு கிட்டத்தட்ட 43 வயசு வரைக்கும் 27 வருஷம் சர்வீஸ் போட்டு அப்புறம் வந்து உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் போதும், இது பர்பஸ் இல்லை. ஆனா அப்பவும் ஒரு நாள் கூட வந்து அந்த பொருளை விட்டு விலகாமல் இருந்தேன். எல்லா உணர்ச்சிகள், எல்லா கர்மாக்கள் சகலத்திலையும் தெள்ள தெளிவாக எல்லா நிர்வாகங்களையும் பண்ணிட்டு குடும்பத்திலிருந்து சகலத்தையும் பண்ணிட்டு வாழ்ந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு அதைத்தான் பேசுகிறேன். இதுக்கும் அதுக்கும் எதுக்கு எதையுமே பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாம் அதுக்குள்ள வந்து விழுது. ஒரு நம்மளுடைய உணர்ச்சியை பார்க்கும்போது ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு ரிப்போர்ட் வாங்கறதுக்கு உட்காந்துக்கிட்டு பார்க்கும் பொழுது கிளீனா பார்க்கலாம். ஆங்ஷியஸா இருக்கேனா, ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேனா, உடலை பத்து பயந்துகிட்டு கிடக்கேனா, ஐயோ என்ன ரிசல்ட் வரப்போதோ, எப்படி ஆகப்போதோ, செதுப்பிட போறோமோ, இருக போறோமோ, வாழ போறோமோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்பவன் எமன்றது தெரிஞ்ச பிறகு உடலை பத்திய பயம் போயிடும். இப்படி உடல் மூலமாக பெரிய வேதங்கள் உணர்ந்தவருக்கும் உணராதவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பொய்க்கூட்டங்கள் அனைத்தினுடைய ஆணிவேராக இருக்கிற அந்த நானுடைய பொய் நான் என்பது என்ன? இதை கடந்து மெய்யாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல இருக்கின்ற அந்த மெய்யான நான் அப்படின்றது என்ன? அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த பாட்டினுடைய அடிப்படை. ஆனால் இருவருக்கும் பொதுவாக இருக்கும் ஒரே ஊடகம், மொத்த பிரபஞ்சத்துக்கும் பொதுவாக இருக்கும் ஒரே ஊடகம் என்ன? உடல். உடல்ல தான் ஞானியும் அதை தான் சொல்ல போறார், அஞ்ஞானியும் உடலை தான் நானும் சொல்ல போறான், ஆன்மீகவாதியும் உடலை தான் நான் ஆன்மீகவாதி அப்படின்னு தன்னை உடலை காமிச்சு சொல்லிக்க போறான், நாத்திகவாதி நான் நாத்திகவாதி எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த உடலை காமிச்சு தன்னுடைய கருத்துக்கள்ல ஏதோ நம்பிக்கை இல்லை, புத்தியில் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, இவர்களுக்கு புத்தியில் என்னமோ நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற பொருட்கள் அப்படி இல்லை, உலகத்தில் இல்லை, இவர்களிடம் இல்லைன்னு ஏதோ கண்டதை போல இவர் சொல்றார். சோ எல்லாம் வந்து விதவிதமான உடல்களை வந்து பிடிச்சு 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 சுத்தி வர இந்த ஆட்டம் மெய்யான ஆட்டமா? இதில் உண்மையில் ஞானி என்பவர் எவர்? பொறுமா, இதுதான் இதனுடைய அடிப்படை. போயிடுவோம்.
தன்னை உணராருக்கு உணர்ந்தார்க்கு. தன்னை உணராத தன் தான்ன்றது யாரு? முழுமையான பொருள். அதான் சொன்னேன்ல, நீங்க இந்த சயின்ஸ், தன்னை பற்றிய சயின்ஸை ஒரு செகண்ட் பண்ணீங்கன்னா இமீடியட்டா ரிசல்ட். என்ன ரிசல்ட்? எண்ணம் ஏதோ போயிட்டு இருக்கு, யாருப்பா அவ்வளவுதான் ஒரு பார்வை. எண்ணம் போச்சு, எண்ணம் போனோட எண்ணம் போச்சு, அங்க கிடைப்பது ஒரு கேப், ஒரு சன சைலன்ஸ். பட் உங்க தேடல் ஆணித்தரமா இருந்ததுன்னா அந்த சைலன்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து இட் வில் பி டீச்சிங் யூ, இட் வில் பி ஷோயிங் யூ ஆத்தென்டிக்கலி. ஏன்னா உங்களுக்கு தாபம் உண்மையா இருக்கணும், ஏன்னா உங்களை பத்திய அவநம்பிக்கை வந்து அப்படி இருக்கணும். உங்க எண்ணுபவன் மேல இவன் எங்கடா ஓடி போறான் ராத்திரி தூக்கத்துல, இவன் என்னைக்கோ பிறந்த மாதிரி இல்லவே இல்லையே, என்னைக்கோ இறந்தும் போயிடுறானே, இப்படி என்னைக்கோ போயிட போறானே, பிறந்தவர்கள் தோன்றியவர்கள் அனைவரும் இறக்கப் போகின்றார்கள், பிறந்தவர்கள் அனைவரும் இறக்கப் போகின்றார்கள், தோன்றியவைகள் அனைத்தும் மறைந்து கொண்டே இருக்கின்றது. தோன்றிய கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்த உணர்ச்சி இப்ப இல்லை, தோன்றிய கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்த எண்ண ஓட்டம் இப்ப இல்லை. ஒரு நாள் பொழுதுல ஒட்டு மொத்தமா அந்த ஆளை வந்து தூக்கத்துக்கு போயிடுறாரு. சூரியனும் காணாம போயிடுறது ராத்திரி வேளையில. சூரியன் வந்து உலகத்தையே விளக்கி கொண்டிருக்கின்றது, நம்ம உலகத்தையே விளக்கி கொண்டிருக்கிறது, 9 கோள்களை விளக்கி கொண்டிருக்கின்றது. தான் இப்படி விளக்குற சூரியன் அதுக்கே தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற நான் வந்து ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிட்டு, டூயர்ஷிப்பை எடுத்துக்கிட்டு, நான் பார்க்கிறேன், நான் இருக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் புரிந்து கொண்டேன், நான் புரிந்து கொள்ளவில்லை, நான் அறிந்தேன், நான் அறியவில்லை அப்படின்னு எல்லாம் இது சொல்றது. இதுல என்னென்ன என்னென்ன அம்சம்? நான்ன்றது உண்மையில வந்து இருப்பு பொருளினுடைய அம்சம். அதை தூக்கி இந்த உடம்புல போட்டுட்டு இல்லாட்டி புத்தியில போட்டுக்கிட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம். புத்தியிலேருந்து சொல்றோம். புத்தி, நீ புத்தின்றது ஆன்மாவா? புத்தியினுடைய அந்த புத்தி வலுவை, அறிவு கூர்மையை சார்ந்து நம்ம என்ன சொல்றோம்? புத்தி பூர்வமா ஒண்ணு புரிஞ்சுன்றது என்ன சொல்றோம்? நான் நன்றாக புரிந்து கொண்டேன், நான் வந்து சாஸ்வதமா இருக்க மாதிரியான இருப்பு அம்சம். இது ஆன்மாவனுடைய இருப்பு அம்சம். அதனால அது என்ன பண்றது? புத்தியையும் யாபிக்கிறது, அதாவது விஞ்ஞானமய கோஷத்திலையும் ஊடுருவி நிக்குது. இது ஆன்மாவைதான் விஞ்ஞானமய கோஷம், ஆன்மாவே தான் எண்ண ஓட்டங்கள், ஆன்மாவே தான் 5 இந்திரியங்கள், ஆன்மாவே தான் அது பார்க்கிற உலக காட்சிகள், விஷயங்கள், அப்புறம் உறவாடுதல்கள், என்னுடையவைகள்ன்ற உறவாடுதல்கள். சகலமும் ஆன்மாவாக இருந்தாலும் ஆன்மான்றது தனியா இருக்கு. எப்படி இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. அது இப்போ ஒரு நீங்க வந்து கண் வழியா அப்படி காட்சியை பார்த்திருந்தாங்களோ, கண்ணுன்ற இந்திரியம் மூலமா காட்சிகள் அப்படி பார்த்திருந்தாலும் கண்ணில் ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவில் கண் இல்லை, இந்த கண் இல்லை, பௌதிக உடலுடைய கண் இல்லை. ஆன்மாவில் அந்த எண்ண நாட்டம் இருக்கின்றது, அந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கின்றது, ஆனா ஆன்மாவில் அந்த இது கிடையாது. சோ அதா உணர்ந்தவர் ஞானி. அதா உணர்ந்து அம்மயமாகவே லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு, ஒப்புக்கு இங்க கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒப்பேத்திக்கிட்டு இங்க வாழணும். உண்மையா, உண்மை அதுதானே, உண்மை இவைகள் அது இல்லைன்னா இதையும் போட்டு உடைக்கணும். எண்ணத்தில் விஷயம் இல்லை, எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சியில் உணர்ச்சி மயமானவன் இல்லை, பொருள்களில் பொருள்கள் இல்லை, விஷயத்தில் விஷயம் இல்லை, எல்லாத்தையும் கூட்டுவித்து அனுபவிக்கும் இடத்தில் ஒரிஜினலான ஆன்ம பொருள் இருப்பதனால் ஒரு மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது நாக்கினுடைய சுவை அரும்புகள் அதனுடைய இனிப்புத்தன்மையை சூப்பரா இருக்கு மாம்பழம் அப்படின்னு சொன்னா கூட, அந்த வார்த்தையை மனம் எண்ணினால் கூட, வாயால் சொன்னால் கூட, புத்தி அதை பகுத்து அறிஞ்சு முதல் நாள் முதல் மாம்பழத்துக்கும் அடுத்த மாம்பழத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கூர்மையாக அனலைஸ் பண்ணாலும் கூட அந்தந்த தலங்களில் அந்தந்த அனலைசர் எல்லாமே ஆன்ம பொருள். ஆனா ஆன்ம பொருள்ல மாம்பழமும் கிடையாது, நீங்களும் கிடையாது, போன மாம்பழத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கன்க்ளூஷன்ஸும் கிடையாது, இந்த மாம்பழத்தை பத்திய கன்க்ளூஷன்ஸும் எதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற அந்த தூய்மையான அந்த ஞானத்துல வந்து அவங்க எப்படி துளங்குறாங்க, அதை அறியாதவர்கள் எப்படி குழம்பி தவிக்கின்றார்கள் அப்படின்னு தெளிவை வந்து சயின்ஸா கொடுத்துருக்க, சரிங்களா? தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கும் இந்த தேகமானது நானே ஆகும். நான் என்ன? ஆன்மான்ற பொருளாகும்.
இவனுக்கு வந்து தெரியாமையே வந்து இவன் தேகத்தை நானுன்னு சொல்றான். ஆனா அந்த தேகம் கூட வந்து ஞானிக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன விஷயம், ஐயோ இதுவும் ஆன்ம பொருள்ப்பா, இது வந்து சும்மா இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கின்னை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஆணாகவும் பெண்ணாகவும் இது காட்சி பொருளா இருக்கு, ஆனா இதுவும் ஆன்ம பொருளே அப்படின்னு அவருக்கு இதை பார்க்கும்பொழுதும் அது தெரியும், எண்ணத்தை பார்க்கும்பொழுதும் அது தெரியும், உணர்ச்சியை பார்க்கும்பொழுதும் அது தெரியும், முடிவு எடுக்கிறதெல்லாம் பார்த்தானே என்னடா நீ என்னடா கிளம்பிட்ட அப்படின்னு அகந்தைய நல்லா பார்க்கும். எங்கடா கிளம்பிட்ட நாட்டான்மை எங்க கிளம்பிடுச்சே அப்படின்ற மாதிரி, இந்த காமெடியில் வருவேன் கட்டப்புள்ள கிளம்பிட்டான்ற மாதிரி, கட்டப்புள்ள கிளம்பிடுச்சேன்ற மாதிரி வருவாங்க. எதுக்கு? ஞானிக்கு. இங்க எப்படி இருப்பான்? சத்தியமா கிளம்புவான், வீரியத்தோட கிளம்புவான், உண்மைன்னு நம்பி இருப்பான். இது காப்பாத்துமா? மண்குதிரையாச்சே, எப்படி ஆத்த கடக்க முடியும்? என்ன இது உண்மையே இல்லையே, எழும்புற இடத்துல உண்மை இல்லை, இல்ல இதுக்கு உண்மையே கிடையாது. இதுவும் இது விவகரிக்கிற உலகமும் இது உறவாடுகின்ற விதங்களும் உணர்ச்சி மயங்களும் எண்ண ஓட்டங்களும் சகலத்துக்கும் லோக்கல் ஸ்டாண்ட் இல்லைங்க. ஒரு இடத்துல யாரோ ஒரு பெரிய டிக்னிட்டரி வரப்போறாருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம், அந்த ஏரியாவுக்கு போயிட்டு எல்லாரையும் சந்தேகப்பார்வை பார்க்கும். ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி கேட்பான், நாங்க என்ன கேட்பான், யார் நீ, எதுக்கு இந்த தெருவில் நிற்கிற? அவன் சொல்லணும், நான் இங்கதான் வசிக்கிறேன், இங்க வசிக்கிறேன், என்ன ஐடி, ஐடி கார்டு கொடு, இந்த தெருவில் இந்த முனையில நீ நிற்க வேண்டிய அவசியத்திற்கு உண்டான என்னென்ன அடையாளங்கள் இருக்கோ அத்தனையும் முதல்ல கொடு, சரக்கு வந்துருமா இல்லையா, சந்தேகப்பட்ட சரக்கு வந்துருமா இல்லையா. அத போல சந்தேகப்பட்டு ஆன்ம ஞானம் அடைஞ்சவர் அவர். யார் நீ, கட்டப்புள்ள மாதிரி கிளம்புற, உனக்கு என்னமோ சக்திகள் இருக்க மாதிரி, உன்னோட சக்தி இல்லையது, அந்த சக்தி இருந்ததுன்னா நீ தூங்கிருக்க கூடாதே, தூங்கல தூங்குற நேரம்லாம் கூட இதெல்லாம் பண்ணிருக்கணுமே. ஒருத்தனுக்கு 40 வயசு அறுதுன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த 37 வருஷமா இந்த மாதிரி விவகரிச்சுட்டு இருக்கியே, ஒரு நாள் ஆன்ம ஞானம் இந்த மாதிரி சசங்கம் கேட்கலாம் வச்சுக்கோங்க, அன்னிலேருந்து இந்த கேள்வி வந்துருமா இல்லையா, 37 வருஷமா தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த ஜட்மெண்ட்ஸு, இந்த கன்க்ளூஷன்ஸு, இந்த இடைப்போடுதல்கள், இந்த தீர்மானங்கள், இந்த நல்லது கெட்டது. அவனையே சந்தேகப்படுன்னு சொல்லிட்டோம் போலீஸ்காரன் மாதிரி. போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் ஐடி கொடு, இல்லை சார் நான் வந்து அந்த அந்த ஏரியா சார், அந்த ஏரியானா இங்கேயே வந்த, சரி அந்த ஏரியானா அந்த ஏரியாக்கும் கொடு, மொத்தத்தில் வந்து உன் ஏரியா வந்து அங்கே போய் அடங்கு, ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகிறது, ஒரு டிக்னிட்டரி விவிபி வரப்போறாருன்னா நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ சந்தேக பேர் வழி, எப்போ ஒரு பைசா சொன்னியோ அங்கேயே காலி. அத போல எடுக்கும் பொழுதே இது விழுந்து பொத்து பொத்து பொத்துன்னு, நம்மளுடைய மனத்துக்கு தெரியாம ஒரு தப்பு நம்ம பண்ண முடியாது, நம்ம இந்திரியங்கள் பண்ணாது, நம்ம கை கால்கள் பண்ணிடாது, நம்மளுடைய ஞான பலன்கள் பண்ண முடியாது, நினைப்புகள்லேயே அங்கேயே ஆரம்பிச்சிடும் என்கொயரி, உணர்ச்சிகள்லயே ஆரம்பிச்சிடும். நினைப்புக்கும் முன்னாடி உணர்ச்சி வரணும், ஏ நல்லா இருக்கேன், அந்த பொண்ணு நல்லா இருக்காளே, இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு பொண்ணுக்கோ பையனுக்கோ அப்படி பாரு அப்படி திரும்பதுனால தப்பு ரைட்டே கிடையாது. அந்த அளவுக்கு கூர்மையானது ஆன்ம ஞானம். இது பண்ணணும் பண்ணக்கூடாது, பிரம்மச்சரியம் வேணும், இதெல்லாம் கட்டுக்கதை. கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த ஏரியாவே கிடையாது, அதெல்லாம் என்ன வேணா நடக்கட்டும். இது வந்து ஆன்ம பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கிற சயின்ஸ். உண்மை பொருள் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் உண்மை பொருள் என்பது என்ன, இவைகள் எல்லாம் என்ன பொருட்கள், அவ்வளவுதான் ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் எல்லா லெவல்லையும் ஊடுருவி நிற்குதுங்க, அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். தன்னை அறியாத ஞானிக்கு நான் என்னும் ஆன்ம உணர்வு உடலின் அளவே ஆகும். அடுத்த லைன்லயே வருது, அதாவது தன்னை உணராருக்கும் தன்னை உணராதவர்களுக்கும் தன்னை உணர்ந்தவர்களுக்கும் உடல் என்பது நானே. அடிப்படையில் என்ன ஞானம்னா கூட என்ன, ஃபர்ஸ்ட் அவர் உடம்பு மூலமா தானே அவர் ஞானியாவே பிறந்தார். ஆனா உடம்பு மூலமா உடம்பாக அவர் குழந்தையாக பிறந்தாலும் அந்த உடம்பு என்ன என்பதை பகுத்து பார்த்து அது உண்மையான பொருள் அல்ல
அது நானின் ஒரு ஊடகம், பொய் ஊடகம். அது பலவிதமான அனுபவங்களுக்கு ஆட்பட்டு அந்த அனுபவங்களை அந்த பிறவியில் உண்மையா பொய்யா என்பதற்கே ஊடகங்களாக மனித சரீரமாக எடுத்து வந்திருக்கின்றது அப்படின்றது தெளிவா உணர்ந்து அதற்கே பயன்படுத்தி அம்மயமாகவே ஆனவர். புரியுதா? அம்மயமாகவே ஆனவர். சோ அவர் வந்து தன்னை உணர்ந்தார். அவருக்கும் உடல் நானே. உணராதவனுக்கு அடியோடு உடம்பாவே இருப்பான். போலீஸ் அந்த பக்கம் வருதுன்னா அப்பவே இவங்க யாரோ வராப்பாரு இருக்காங்க, வரா மாதிரி இருக்காங்கடான்னு ஃப்ரெண்ட்ஸோட பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்னா எல்லா அடிப்படையில உடம்பா இருக்கிற நானுக்கு நெடுங்கல் இருந்துகிட்டே இருக்கும். எண்ணங்கள்ல நடுக்கம் இருக்கும், உணர்ச்சிகள்ல நடுக்கம் இருக்கும், பார்வையில நடுக்கம் இருக்கும், பேச்சில நடுக்கம் இருக்கும், கேட்டல்ல நடுக்கம் இருக்கும், குழப்பம் இருக்கும். எல்லா காம்ப்ளெக்ஸிக்கெல்லாம் அந்த நான் வந்து நானை வந்து மனம் வந்து போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கும். ரெண்டு பேருக்கும் பார்த்தா அப்பரண்டா பார்த்தா உடம்புதான். இதே மாதிரிதான் வந்து விஞ்ஞானிகள்னு சொல்லுவாங்களே, விஞ்ஞானிகள் இல்ல இ அந்த விஞ்ஞானிகள்னு போதிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிபடவே பிடிபடாது, எல்லாம் ஒரே டெக்ஸ்டா இருக்கும், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். படிச்சு 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 படிச்சவன் என்னன்னு தெரியாம அதை ஏத்திக்கிட்டு, உணர்தல் எங்க நடக்கணும்னு தெரியாம எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு, அதுக்குள்ள ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து, அப்பா இன்னைக்கு ஒரு மணி நேரம் சத்சங்கம் எடுக்கணுமா, எப்படியோ இந்த கச்சேரியை கட்டணும் அப்படின்னு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு யோசிச்சு வச்சுக்கிட்டு, புரியுங்களா? எல்லாத்துக்கும் எல்லாம் சார்பு, பயம் அடிப்படையில் வாழ முடியாது. ஞானத்தெல்லாம் பொய்யா நடிக்க முடியாது. ஞானி மாதிரி எல்லாம் போஸ் கொடுக்கலாம், கொடுக்கலாம், உடல்ல போஸ் கொடுக்கலாம், உணரலைன்னா உள்ள செம நடுக்கம் வந்துடும். ஏன்னா என்னைக்கும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எல்லாரையும் எல்லா நாள்லையும் ஏமாத்திட முடியாது, வந்துடும், வெளில வந்துடும். ஏன்னா குரூஷியலான கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடியே கூட்டம் வச்சு ஆளுங்களை வாலண்டியர்லாம் வச்சு ஒதுக்கு, அவன் ரொம்ப கேள்வி கேட்கணும்னா அவன் வரவே கூடாது. அவன் பணமும் வேண்டாம், அவன் கோர்ஸுக்கே வரவான, கோர்ஸ் ஆகிடுவான் ஃபர்ஸ்ட். இதுன்னா மருத்துவ கோர்ஸ் ஆகுது, இது பத்தியமா சாப்பிட்றோம் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கா போயிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பாட்டம் போலிகள் கிட்ட. இதெல்லாம் தன்னை உணராத கூட்டம் இப்படி வந்துடும். தன்னை உணராத கூட்டத்துக்கு அடிப்படையில் நான் வந்து இட் இஸ் ட்ரெம்பிளிங், இட் இஸ் ஆல்வேஸ் வித் ட்ரெமர், ஸ்பான்டினிட்டியே இருக்காது, ஏன்னா உண்மையே இருக்காது. இதுக்கு ஒண்ணுமே அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தி மனம் எல்லாத்தையும் பஸ்மமாக்கி நானே அழிச்ச வந்தான் ஞானி. நீ புத்தி மனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இதை கோர்ஸ் ஆக்கி வச்சுக்கிட்டு காலத்துல பெரிய செட்டு போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க, அந்த செட்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் தரமட்டமா கிடக்கு. பேசுறதுக்கே சப்ஜெக்டே இல்லை, ஆள் இல்லாம பேசவும் தெரியாது. புரியுதா? நம்ம பேசவே வேணாம், பேசவே வேணாம். அதுவே மௌனம்தான் அதனுடைய உண்மையான பாஷைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா சத்சங்கத்துல, எவ்வளவு பேசினாலும் பேசின மாதிரியே தெரியல, பேசினவன் நானாவும் தெரியல, எதுவும் நடந்ததாவே தெரியல, எப்பவுமே நடந்ததா தெரியல. அவ்வளோ ஸ்பான்டேனியஸா உணர்வே நேர வந்து பரிமாறிட்டு நேரடியாக அந்த கான்டெக்ஸ்டை விட்டு நகராமல் அப்படியே அதற்குள்ளேயே இருந்து தெளிவுபடுத்தி விட்டு அப்படியே போய் போய் விடுகிறது. அவ்வளவுதான், போகல, எங்கேயும் போகல, அது ஒண்ணுதான் இருக்கு. மனம் இருந்தா இல்லை, எண்ணங்கள் எல்லாம் பார்த்து 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 காயின் பண்ணி ஜோடிச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெட்டி வேஸ்ட் வெட்டி இதெல்லாம் கிடையவே கிடையாது, அவ்வளோ ஸ்பான்டேனிட்டி. அதுதான் நீங்க பண்ற இது நாள் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் ஆன்மீகம் பண்ணியிருந்தீங்களோ எல்லாம் ஒன்றும் எல்லாம், ஏன்னா எல்லாம் பத்த கட்டி நிறுத்தப்பட்டது, எல்லாம் ஏற்றப்பட்டது, குடும்பத்தால் ஏற்றப்பட்டது, சமுதாயத்தால் ஏற்றப்பட்டது, நண்பர்களால் ஏற்றப்பட்டது. புரியுதா? எல்லாம் விதவிதமான இன்ஃப்ளூயன்ஸ். இங்க வந்து அப்படியே வந்து நிர்வாணமாக ஒருவன் தனக்குள்ளே வந்து தான் தன்மயமாகவே நிற்றல் தான் அற்புதமான ஞானம். அததான் வந்து பகவான் வந்து இந்த செய்யுள் மூலமாக சொல்லப்படும். நான் என்னும் ஆன்ம உணர்வு உடலின் அளவே ஆகும். யாருக்கு? உணராதவன்.
உடலின் அளவுன்னா என்ன, இந்த உடல் மாத்திரம் இல்லைங்க, அவன் எண்ணத்துல எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கானோ, என்ன அளவுக்கு மக்கப் பண்ணானோ, எல்லா வேல்யூஸும் வந்து ஏற்றப்பட்டவைகள். ஏற்றப்பட்டவைகள் எல்லாம் அப்படியே வந்து உண்மை அல்ல அப்படின்றது வந்து தானாகவே விழும் தன்னை அறிந்த ஒரு ஞானியின் சந்நிதியில், இல்லாட்டி அந்த சச்சங்கத்தில். ஞானியோட எப்படி இலக்கம் இணக்கம் கொள்வது? உணர்ந்த ஞானியின் சச்சங்க சந்நிதியில், அவருடைய சச்சங்கத்தில் ஓயாமல் தோய்ந்திருந்தால் என்ன, அவர் அந்த உணர்வதாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் புரிஞ்சு வச்சது, அறிஞ்சு வச்சது, அவர் படிச்சது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அது அவருக்கே இல்லாமல் போயிடும். அவருக்கே இல்லாமல் போவதுதான் அகந்தை உருவழிதல். சோ அது நடந்த இடம் இங்க. அதனால அற்புதமா ஒவ்வொரு சச்சங்கமும் உங்களை புடம் போட்டு சந்நிதியின் மைய பகுதியான கர்ப்ப கிரகத்துக்கு அழைத்து வந்து, நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உங்களால் உங்களின் அப்படின்லாம் சொல்லியிருந்த அத்தனையும் ரிமூவ் பண்ணிட்டு, உடல் எல்லைகளையும் உலக எல்லைகளையும் உலக பற்றுக்களின் எல்லைகளையும் அடித்து நொறுக்கி தூக்கிவிட்டு மெய்ப்பொருளாகவே உங்களை திகழச் செய்வது ஆன்மஞானியின் சந்நிதி. பொறுமா, தன்னை உணர்ந்த ஆன்மஞானியின் சந்நிதி. உடலின் உள்ளே தன்னை அறிந்து உணர்ந்த ஞானிக்கு, ஜீவன் முக்தனுக்கு, நான் என்னும் ஆன்மா எல்லையற்று. இங்க வந்து நான் வந்து தேகமே இல்லை, ஆழ்ந்த உறக்கத்துல எந்த எல்லைகள் இருக்கு? ஒரு தூங்கி கொண்டிருக்கின்ற மனிதன் மற்றவங்க தான் சொல்லணும், அவனுக்கு வந்து அவன் தூக்கமா என்னன்னே தெரியாது. அவன் ஒரு புள்ளியில் இருக்கிறான். அந்த புள்ளி வந்து சுரூபம் போல எல்லையற்ற பேரிருப்பாகவும், எல்லையற்ற பேரறிவாகவும், அகண்ட பேருணர்வாகவும், கதகதப்பாக நான் அற்று என்னுடைய அற்று இருக்கும். அதுதான் வந்து தூயதான நான். அது தேகத்தையும் உலகத்தையும் கடந்த நான், எல்லாமாகவும் இருக்கும் நான். அத சதா வந்து அதுவாகவே ஆகிவிட்டவர் அப்படியே இருப்பார். தன்னை அறிந்த ஜீவன் முக்தர். ஜீவன் முக்தன்னா அர்த்தம், இது வந்து ஜீவன் சொல்றது வந்து பொய், பொய்கட்டுக்கள், பொய்ப்பதிவுகள், பொய்கள், சகலமும் பொய்கள். எண்ணங்கள் பொய்கள், அஞ்சு இந்திரியங்கள் பதிவுள்ள விஷயங்கள் பொய்கள். தலை இப்படி திருப்பதும், அப்படி திருப்பதும், அங்க ஓடுறதும், இங்க ஓடுறதும் பண்ணு, எக்ஸசைஸ்க்கு வேணா பண்ணு, பட் உண்மை இல்லை. ஏன்னா நீன்றது அந்த உடம்பு கிடையாது. உடம்பு மூலம் அந்த கர்மாக்கள் பதிந்துள்ள கர்மாக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீ அதில் செய்ய வேண்டிய உன்னதமான கர்மாவை என்ன கர்மா, நீ உன்னை அறிஞ்சுக்கணும். உன்னை அறிஞ்சுக்கிறதுக்கு உன்னுடைய மனம், புத்தி, அகந்தை, இது மூன்றையும் ஓயாமல் அப்படியே சரணாகதி பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்க? உண்மை பொருளை நோக்கி. அந்த உண்மை பொருள் எங்க இருக்கு? அதுவும் நீயேதான். இது போகும், இது இன்மைன்னு தெரியும், அது உதயமாகும். இதுதான் வந்து அங்க நடக்கும். சரியா? நான் என்னும் ஆன்மா எல்லையற்று தன்மயமாய் பிரகாசிக்கும். இந்த இருவருக்கும் உள்ள வேறுபாடு இதுவே என்று அறிவாயாக. இப்ப பொழிப்புரைக்கப்படுவோம். தன்னை உணராத அஞ்ஞானிக்கும், தன்னை உணர்ந்த ஞானிக்கும் இந்த தேகமானது நானே ஆகும். அடிப்படையில வெளியிலேருந்து பார்த்தா பொது மனத்துல இவரும் ஒரு உடலா இருக்கார், அவர்களும் உடல்களாக இருக்கின்றனர். ஆனா இவர் வந்து பொது மனத்தையே பார்த்துட்டு, அதுல இவர் உடலா இருக்கிற தன்மையும் பார்த்துட்டு, இவைகளுக்கு இருப்பே இல்லை, இவைகளுக்கு சுயறிவே கிடையாது, கண்ணுக்கு சுயறிவு கிடையாது, காதுக்கு சுயறிவு கிடையாது, எல்லாம் முகத்துக்குள்ள அஞ்சு ஞான புலன்களா இருக்கே தவிர இந்த முகத்துக்கும் சுயறிவு கிடையாது. இத வந்து பிரெயின்ல இயக்கிறதுன்னு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுவோம். ஆலங்காலமா இருக்கிற பொது மனம் இயக்குகின்றதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஞானிகளுக்கு தெரியுதா. இது இருக்கணும்னா இருக்க வைக்கப்பட்டிருக்குது, பேசணும்னா பேச வைக்கப்பட்டிருக்குது, பார்க்கணும்னா பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த உடல் வந்து குறையுள்ள உடல். ஏன்னா ஒரு பொழுது இருக்கின்றது, இன்னொரு பொழுதில் அதுக்கு இருப்பே இல்லை. வாழுகின்ற காலத்திலேயே அந்த உடலில் அந்த உயிராக அது வாழுகின்ற ஒரு 100 வருடமோ, 90 வருடமோ, 80 வருடமோ, அல்பாயுசோ, ஏதோ ஒண்ணு அந்த வாழுகின்ற காலத்திலேயே அது ஊனமுள்ள உடல். அது உண்மையில் நான் அல்ல. சரிங்களா? இதுதான் வந்து அங்க ஆரம்பிக்கிறது. ஆனா அடிப்படையில ரெண்டு பேருக்கும் தேகம்தான் நான்னு பொதுவான ஒரு
விளக்கம். தேகமே ஆன்மாவாகும். தன்னை அறியாத அஞ்ஞானிக்கு நான் என்னும் சொல்லின் உணர்வு, ஆன்ம உணர்வு தன் உடலின் அளவே ஆகும். அந்த அளவுக்கு நான் நினைச்சிருந்தாலே அவன் நினைச்சுப்பான், ஐயோ தனக்கு கிடைக்க போற ஒரு விஷயம், தனக்கு கிடைக்க போற ஒரு பணம், தனக்கு கிடைக்க போற ஒரு உறவினுடைய அருமை பெருமை இதெல்லாம் ஒட்டி விட்டி அந்த உடம்பளவா அதுக்கு வேண்டிய ரகசெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? வேற என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நீங்க அன்றாட வாழ்க்கை ஒரு உணராதவனுடைய வாழ்க்கையை நீங்க பண்ணி பாருங்களேன், தனக்குத்தானே நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஓயாம பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம டிராமாக்கு போற மாதிரி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பான், வீட்லயும் பார்த்துக்கிட்டு இருப்பான், வெளியில போனாலும் பார்த்துக்கிட்டு இருப்பான். வெளியிலையும் தன்னை என்னமோ ப்ரொஜெக்ட் பண்ணுவான். அடுத்த செகண்டுக்கு வந்து எல்லாமே ப்ரொஜெக்ஷன்ஸ், பாஸ்டுக்கு பூரா வந்து ரிஹர்சல்ஸ், ஐயோ அப்படி நடந்துடக்கூடாது இப்படி நடந்துடக்கூடாது, கரெக்ஷன்ஸ், எல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ். அப்புறம் அடுத்த செகண்டை பத்தி ப்ரொஜெக்ஷன்ஸ். அப்புறம் இந்த செகண்டே இது ரெண்டுல தான் போயிட்டு இருக்கு. இதுல ஒன்னு மாடிபிகேஷன்ஸ், இல்லாட்டி ப்ரொஜெக்ஷன் அபவுட் த நெக்ஸ்ட் மூமெண்ட். இதுதான் ப்ரெசன்டோ. என்ன வாழ்க்கை இது? இது எதுவுமே இருக்காது, ஒரு அசைவு கூட இருக்காது. எதுக்கு இங்க பண்ணணும்? எதுக்கு ஒரு ஞானமா இருக்கிறவர் அதை பண்ணும்? பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த மாதிரி ஒரு தெரிக்கிற சுட்டறிவு கொண்ட ஜீவன் நான் கிடையாதுன்னு அவருக்கு தெரியுமே. அது மனத்திலேருந்து அறிவு வரட்டும், சுட்டறிவு வரட்டும், புத்தியிலேருந்து வரட்டும், அகந்தையே நானும் சொல்லட்டும், என்னுடையன்னு சொல்லட்டும், எதை சொன்னாலும் அங்க ஓனர்ஷிப்பை கொண்டு முடிச்சிருப்பாரா இல்லையா? கர்த்தா இல்லாத இடத்துல கர்மா வந்து எப்படி ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்மாக்கள் எப்படி நடக்கும்? இதுதான் ஒவ்வொருத்தரும் நாம் செய்ய வேண்டியது. இதுதான் ஆன்ம ஞானம். இது செஞ்ச உலகத்தினோட அத்தனை துறைகளும் இதுக்கு ப்ராப்பரா சிங்க் ஆகும். இதை செய்யலன்னா அங்க என்ன துறைகள்ல நீங்க எப்பேற்பட்டவரா இருந்தாலும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆளே போக போறவன்றது அடிப்படையா நானுக்கே தெரியும். நானுடைய பதட்டமே ஏங்க? எல்லாரும் ஏன் பதட்டமா இருக்கும்? ஆங்ஷியஸா ஏன் இருக்கும்? எதிர்பார்ப்பா ஏன் இருக்கும்? டென்ஷனா ஏன் இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸா ஏன் இருக்கும்? டிப்ரெஷனா ஏன் இருக்கும்? அகனியா ஏன் இருக்கும்? நான் பலவித காம்பினேஷன்ல தன்னுடைய பொய்மை அதுக்கே நல்லா தெரியுங்க. ஆனா இந்த பக்கமும் வராது, புரியுது? ஆன்மஞானத்தையும் தேடாது. ஏன்னா உலகம் சொல்ற உலகம் எதையோ சொல்லி உண்மாதிரி அதுல வேற டிஸ்கஸ்ட் ஆயிருக்கும், புரியுதா? வெறுத்து போயிருக்கும். போட அங்க போனாலும் அதை விட நம்ம எங்கேயாவது எதையாவது பண்ணலாம் அப்படின்னு நான் ஏதாவது விவகரிச்சுட்டு இருந்தே தவிர, இதுக்கு ஒரு கதி கொண்டு வருவோம், முடிவு கொண்டு வருவோம்ன்றது வந்து துணியாது. அதுக்கெல்லாம் பாக்கியமும் வேணும். ஸோ எல்லாமுமே வந்து வாசனைகளும் கர்மாக்களுமாக நான் ஃபில்லப் செய்யப்பட்டிருக்கு. யாருக்கு? தன்னை உணராத அஞ்ஞானிக்கு. உடல் மூலமாக, உடல் தாங்க மெயின் இது சாப்ட்வேர்னுடைய ஒரு நினைப்பிலேயே இருக்குங்க. நான் என்றது நீங்க பண்ண போற ஒரு உறவை முன்பிட்டு முன்னிட்டு ஒரு செயலை பண்றீங்க, இல்லாட்டி ஒரு ஒரு பணத்தை முன்னிட்டு பண்றீங்க, எதை முன்னிட்டு நீங்க பண்ணாங்களோ அடிப்படையில உங்களை உடலாக கற்பனை செய்து வைத்து அந்த கதாபாத்திரத்துக்குள் பொருத்தி அதுக்கு உண்டான ரியாக்ஷனை ரிஹர்சல், இல்லாட்டி worrying about it or trying to modify it or trying to forget it. காம்ப்ளெக்சிக்கலா இருந்தா தப்பு பண்ணிட்டோம் நினைச்சா அப்படியே அடங்கி போ, அடங்கி போ, அதே வடிவேலு காம்ப்ளெக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணு, அப்படியே போ, அப்ரோச் அப்படியே அடக்கிக்கோ, அப்படி இப்படி என்ன என்னமோ ஒரே இந்த எல்லாமே போய். உடல் உள்ளே தன்னை அறிந்து உணர்ந்த ஞானிக்கு நான் என்னும் ஆன்மா எல்லையற்று எங்கும் தன்மயமாய் பிரகாசிக்கும். தன்மயமாய் பிரகாசிக்கணும், எண்ணமாய் பிரகாசிக்காது, உணர்ச்சியாய் பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மண்டுக்கு தேமையான உடம்பா இருப்பார், உடம்பு இருந்துகிட்டு இருக்கு, அதுல அப்படி ஸ்புரிக்கிறது மனம் தெரியும். இது இந்த பொய் மனம், பொய் பெய் பொய் பிரபஞ்ச மனம், பொய் பிரபஞ்ச மனம். அந்த ஆற்றல்ல வந்து இவர் அவதரிக்க வச்சு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர இவர் வந்து அந்த மனத்தினுடைய ஆற்றல்கள் கிடையாது. அவருக்கு எதேச்சியா ஒரு தாட் வந்ததுன்னா கூட அந்த ஆள் வந்து நிக்கணும், அப்படி வரும், சித்தாவே நடக்கும். அவர் எதேச்சியா எந்த ஊரைய பத்தியாவது யாரையாவது நினைச்சாருன்னா அந்த ஊர்ல இவர் உடம்பே சரீரமே அங்க போய் நிக்கும், சித்து வேலையா. ஆனா அதெல்லாம் கூட அவர் இச்சிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்தை ஒரு பொருட்டாவே பாக்குறதுக்கு அவர்கிட்ட ஒரு தனி நான் இருக்காது. அப்படி மீறி நடந்ததுன்னா அதற்கு ஏதோ சித்து நடக்கிறதுக்கோசம் நடக்குது. அவர் இப்படி ஞானின்றது தெரியாம அவன் ஏதானும் உளறினான்னு வச்சுக்கோங்க, அவரை பத்தி ஏதாவது நினைச்சா அவன் நினைச்சா வச்சுக்கங்களேன், அவருக்கு ஏதானும்
கெட்ட கர்மா இருந்ததுன்னா அந்த கர்மாவை பூரா அவன் வாங்கி ஓனர்ஷிப் கொண்டாடி அடி அடி அடின்னு அடி வாங்கிப்பான். அவனை தெரியாமையே அவரை தெரியாமையே நம்பி அவரை வந்து அவர்கிட்ட சரணாகதி பண்ணி, ஐயா நீர்தான் என்ன மோட்சத்துக்கு ஐஷன் போகணும், நீர்தான் எனக்கு கதி காமிக்கணும் அப்படின்னு நம்பி அந்த நம்பிக்கையால வர முடியாம கூட உருகினான்னா அவனுக்கு எல்லா இவருக்கு இருக்கிற புண்ணிய கர்மா பூரா அவனுக்கு போகும். எப்படியோ அவருடைய தரிசனம் பல விதங்கள்லாம் அவனுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வழிகாட்டுதலும் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து இவர் இச்சிக்காமையே ஆன்ம பொருளாகவே இருக்கும் பட்சத்துல நடக்குது. ஆன்ம பொருளுக்கு இச்சையே கிடையாது, அதனுடைய சக்தியிலே இச்சை இருக்கு. போருமா, அதுக்கு ஃப்ரீ வில், அது அது ஒண்ணுதான் வந்து ஃப்ரீடம், ஒரே வில்லு ஆன்ம பொருள் தான். அதுக்குள்ள பிரபஞ்சமே அப்படியே கிடக்குங்க, அதனுடைய ஆற்றல் கிடக்கு. அந்த ஆற்றல் முக்குணமயத்துல இருந்து வந்தது, அதனுடைய முக்குணமயத்துல இருந்து வந்தது, அதுலயே பிரபஞ்சம் வந்திருக்கு. அதுல ஒவ்வொரு அணுத்துகள்கள் இருந்து உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உணர்ச்சி, அஞ்ஞானம், ஞானி, இனி ஞானி கூட அதுல தான் இருக்காரு. ஆனா ஞானிக்கு மையமா எல்லாமாக இருக்கின்ற அந்த பொருள் தான் 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 அவருக்கு நல்லா தெரியும். சரியா, எங்கும் தன்மயமாக எல்லையற்று அவருடைய ஆன்மாவாகவே அவர் பிரகாசித்துக் கொண்டிருப்பார். விளக்க உரை. இதுவரை ஜக ஜீவ ஜகம் ஜீவன் பரம் அப்படின்னு கடவுள், ஜகம்னா உலகம், ஜீவன்னா இவன், இவனும் ஒரு ப்ராடக்ட், இந்த ஜகத்துல இவன் ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ஜகத்துல இவன் வந்து பரம்னு சொல்லப்படுற கடவுளர்களையும் கற்பிச்சிருக்கான். இது மூன்றும் பொய் என்று கூறப்பட்டாலும் அவை முற்றிலும் அசத்தல்ல. இவங்களுடைய விளக்க உரை வந்து உணர்ந்தவர் எழுதின விளக்க உரை இல்லை, உணர்ந்தவர் செய்யுள் தான் கொடுத்துருக்காரு. அதனால இவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனை நான் உடைச்சு அதை தாண்டி இருக்கிற கருத்துக்களை சொல்லுவேன். புரியுதுங்களா? இதுவரை ஜக ஜீவ பரங்கள் பொய் என்று கூறப்பட்டாலும் அவை முற்றிலும் அசத்தல்ல, முற்றிலும் அசத்து. இவங்களை இவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் அப்படியே ஆப்போசிட்டா போறேன். யாரே இவங்க டிஆர் கனகாம்பாள் முருகனாரனுடைய உபதேசம் மூலமா எழுதியிருக்காங்க. இவர் உணர்ந்தவர் அல்ல, இவர் வந்து ஒரு அணுக்க தூண்டர் அவ்வளவுதான். யாரு, பகவான் இருந்தப்போ ஒரு 20 வயசுக்காரங்களா இருந்தாங்க பகவானுக்கு, அப்ப 70 வயசு அவர் விதேக முக்தி அடைஞ்சிட்டார், அப்ப எழுதினது. சோ அதுக்கப்புறம் எழுதினது. சோ இது வந்து நான் ஃபுல்ல அசத்தல்ல, முற்றிலும் அசத்தல்ல. ஜீவ ஜக ஜீவ பரங்கள் பொய் என்று கூறப்பட்டாலும் அவை முற்றிலும் பார்ஷியல் அசத்து, அதாவது பார்ஷியல் சத்தியம் இல்லாதவைகள், பார்ஷியல் சத்தியங்கள் அப்படின்லாம் ஒரு பொருள் இல்ல, ஒரே ஒரு பொருள் தான் சத்தியம், எது ஆன்மாதான். இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் சரி கிடையாது. சரிங்களா? அதனுடைய ஆதார சத்தியத்தின் அம்சத்தினால் மெய் என்று சொல்லலாம் என்று கூறப்பட்டுதான். இவர் மெய்யினே சொல்ல, உடல் நானேன்னு சொன்னது வந்து என்ன, ஒப்புக்கு உபச்சார வார்த்தை. தன்னுடைய உடலை பகவான் எப்படி நினைச்சிருப்பாரு, சோளக்காட்டு பொம்மை போல நினைச்சிருப்பாரு. அதனோட எந்த விதமான, அது ஜடம் ஜடம் தான், அனித்யம் அனித்யம் தான், துக்கம் துக்க சாகரம் தான் உடல். கரெக்டா இல்லையா? அதுல அது அசத்து தான், முற்றிலும் அசத்தல்ல, கொஞ்சம் அசத்து, மெஜாரிட்டி சத்து அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இது சரியில்லை, இந்த பொழி விளக்க உரை சரியில்லை. இந்த பாட்டில் ஞானியும் அஞ்ஞானியும் உடலை எப்படி உணர்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். எப்படி உணர்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார்னா அவர் கேட்டகரைகளா சொல்லியிருக்கார். உடல் தன்னை உணர்ந்தாருக்கும் தன்னை உணராருக்கும் பொது மனத்துல ரெண்டு பேரையும் ஆளும் தான் சொல்லுவாங்க. இந்த வராரே அவரு தான் பகவான் அப்படின்னு வராரேன்னா அவர் வந்து கொண்டிருக்கிற மனிதர், இதோ போறாரு அவர் தான் அவருடைய அணுக்க தொண்டர் அப்படின்னா அவரும் அணுக்க தொண்டரா இருந்தாலும் அவரும் மனிதர் தான், ரெண்டு பேரும் உடல் தான், உடலை வச்சுதான் காமிச்சாங்க. ஆனா அவர் உடலை கடந்து மனத்தை கடந்து, உடலாக இருக்கும் மனத்தை கடந்து, அகந்தை மூலமாக பதித்து கொண்ட புத்தியில் பதித்து கொண்ட அரைத்து இரட்டை உணர்ச்சிகளையும் கடந்து, பிரபஞ்ச மனத்தையும் கடந்து, பொய் மனத்தையும் கடந்து, பிரபஞ்சத்தையும் கடந்து, பரம் சொல்லப்படுற எல்லாத்தையும் கடந்து, தானே சகலத்துக்கும் ஆன்மா அப்படின்னு தனக்குள்ளேயே ஃபீல் பண்றவர் பகவான். இது கிளியர். இதுல எல்லாம் வந்து இவங்களுடைய பொழிப்புரெல்லாம் நம்மளை கைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? இதற்கு முந்தைய பாட்டில் நம்மை பார்த்து பகவான் நாம் உடம்போ என்ற கேள்வியை எழுப்பினார் அல்லவா? ஆமா, அந்த பாட்டு வந்ததுல நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழ்கா இல்ல, நாம் அன்றி நாளேது நாடேது நாடுங்கால் நாம் உடம்பில் நாள் நாட்டுள் நாம் படுவோம் நாம் உடம்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல அல்லவா?
இந்த பாட்டில் அந்த கேள்விக்கு அவரே ஒரு ரசமான விடை அளிக்கிறார். அந்த விடை உடல் நானே என்பதா? உடல் நானே அவனுக்கு உடல் நானே, அவனுக்கு எண்ணங்கள் நானே, உணர்ச்சிகள் நானே, உடலும் நானே, ஆனா உடல் நான் என்று. இது இது கிளியரா இருக்கும். ஆனா இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க இவங்க உணர்ந்தாங்கன்னா அது வேற. இவங்க உணர்ந்து எழுதினவர், விளக்கவரை எழுதினவர் வந்து ஞானி அல்ல. அவருக்கு கூட இருந்து உபதேசம் பண்ண முருகனார் ஞானி அல்ல, ஞானம் அடைவதற்காக வந்தவர். அந்த இடத்துல போய் துயராங்களே தவிர எப்படியோ அந்த வாசனைகள் இருக்கிறதுனால ஒப்பிட்டு ஒப்பிட்டு வார்த்தைகள் வருது. இங்க வந்து உடல் நானே தன்னை உணராருக்கு உணர்ந்தாருக்கு, உடலளவே நாதன் உணர்கிறதுக்கு, அதாவது உடலளவே உணராதவர்களுக்கு உடலளவே, உடலுள்ளே தன்னை உணர்ந்த யாருக்கு, யாருக்கு ஞானிக்கு, எல்லையற எல்லையற தான் ஒளிரும், எல்லையறத்தான் எல்லைகள் அனைத்தையும் செதைச்சிட்டு விடும். அப்படின்னா என்ன, உடம்பு எப்படி எல்லையா வரும், அதுல எப்படி கொஞ்சூண்டு உண்மை இருக்குமா? அது கிடையாது. ஆனால் அவர்களது உணர்வின் வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் உள்ளதை போன்றது. அப்படிலாம் சொல்லல, கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உணர்ந்தவர் உணர்ந்தவர் இருப்பார், அது பேர் தான் ஜீவன் பக்த சிதியே, குழப்பமே கிடையாது. அஞ்ஞானியோட கம்பேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க, அவங்களும் அந்த ஆன்ம பொருளேன்னு கூட அவருக்கு தெரியும். ஆனா அவர் எது ஆன்ம பொருளோ அதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பாரு. உடம்பு வழியா வந்து திருப்பி திருப்பி இவர் ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணங்களை உபயோகிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எண்ணங்கள் தானாகவே உணர்வில் இருந்து கொப்பளித்துக் கொண்டு செய்யுள்களாக வந்து விட்டு முடிந்து விட்டது. நம்ம சதங்க எடுத்தா முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்து அதை அப்கிரேட் பண்றது, அதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது, பொய்யே நடக்காது, தாவாரே நடக்காது. இது வெறும இந்த லௌகீக கான்பிடன்ஸ் இல்லை. ஐயோ அதை படிச்சோமா இந்த பாயிண்ட் வேற நம்ம விட்டுட்டோம் போட்டுருக்கோம், அந்த பாயிண்ட் பாயிண்டா, ஒரே பொருள் தான் இருக்கு. அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, சொன்னேன் இந்த சயின்ஸ் வந்து ஒரு செகண்ட் சயின்ஸ், அவ்வளவுதான் ஆன்மஞானம். இப்ப நீங்க உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறவர் அவரை பாத்தீங்கன்னா சைலன்ஸ், ஒரு எண்ணா செய்வ இருக்காரு. நீங்க உடம்பாவே இருக்க மாட்டீங்க, எண்ணமா இல்லைன்னா உடம்பே இல்லை. எண்ணமாவோ உணர்ச்சியாவோ நீங்க இல்லைன்னா அங்க காலம் இல்லை, தேசம் இல்லை, உடம்பு இல்லை, அஞ்ஞானம் இல்லை, எதுவுமே இல்லை, சைலன்ஸ் மாத்திரம்தான் இருக்கு. ஆனா அந்த சைலன்ஸ் வந்து உணரப்படணும், தெளிஞ்சு அறிஞ்சு உணரப்படணும். அதை தான் வந்து இங்க பகவான் வந்து சொல்றது. அஞ்ஞானி என் சான் உடம்பை மட்டுமே நான் என்கிறான், அதற்கு புறம்பாக உள்ள மற்ற எந்த பொருளையும் பொருளையும் மறந்தும் அவன் நான் என்று சொல்ல மாட்டான். ஆமா, இப்ப நான் இப்ப இந்த லேப்டாப்பை போய் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி அவன் வந்து அந்த அளவுக்கு உடம்புலயே அவன் வந்து எண்ணங்களையும் பொருள்களுடைய வேல்யூவையும் உணர்ச்சிகளுடைய மதிப்பீடுகளையும் எல்லாத்தையும் போட்டு வச்சு உடம்ப போட்டு படுத்து படுத்துன்னு படுத்துறான். உடம்பால அனுபவிக்கணும் தாங்க பிறவி, அதுல தளர்வுறதாங்க ஆன்மஞானம். அதே பிறந்த பிறப்புல சச்சங்கத்தை நாடி மெய்ப்பொருளை உணர்ந்த தன்னை உணர்ந்த ஞானியை நாடி நேரடியாக உபதேசம் பெற்று அதில் இருந்தெல்லாம் அப்படியே தளர்வடையறதுக்குத்தான் பிறவியே கொடுக்கப்படுகிறது. அந்த பிறவி கொடுக்கப்பட்டதுக்கு அந்த புத்தி மனம் இதற்கு பயன்படுத்துவதற்கு தான், எங்கேயோ போயிட்டு கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு போறதுக்கு இல்லை, சரிங்களா? ஸோ அப்படித்தான் கொடுக்கப்படுகிறது. அதனால இவன் வந்து பயத்தினுடைய களத்திலேயே, வினை களம் எங்க வரப்போது நான்ல, அது உடம்புலயே இருக்கு. அவன் எண்ண ஓட்டங்கள்ல பயம், உணர்ச்சிகள்ல பயம், என்ன உலகத்துல என்னமோ இவன் வந்து இந்த நானை வச்சுக்கிட்டு எதையோ ப்ரூவ் பண்ண பார்க்கிறான். எல்லாரும் நானை வைத்து கொண்டு என்னுடைய குரூப்பை வச்சுக்கிட்டு எதை எல்லாத்தையும் சாதிக்கணும்னு பாக்குறோமா இல்லையா ஒவ்வொரு க்ஷணமும், இதை தவிர நம்மளுக்கு என்ன உணர்ச்சி இருக்கிறது? அப்போ அவன் வந்து பயத்துக்கு ஆட்படுறான். இவரு அதை உடம்ப கடந்தே உடம்புல வாழும் பொழுதே வாழ்கின்றவர். அந்த வித்தியாசங்கள்லாம் இவங்களுக்கு தெரியாது, இந்த பொழிப்புரை எழுதுகிறவர்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. இதெல்லாம் நம்ம எல்லாம் வாழ்ந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். எப்படி அருகதையில உபதேசிக்கிறோம், பண்ணி பார், பார் ஒரு க்ஷணம் வந்து எண்ணுபவனை பார், ஒரு க்ஷணம் உங்ககிட்ட உணர்ச்சி மயமா இருந்தா அதை பார், ஒரே நொடி தான். ஆனா இதே நீ வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு போனேன்னா கூட ஒரு 6 மாச கோர்ஸ்,
ஒரு கலை கத்துக்கணும்னு போனா கூட கோர்ஸ், ஏகப்பட்ட சந்தேகங்கள், இன்கம்ப்ளீட்டா தான் வரும். ஏன்னா எல்லாம் காலத்தில் கிரேடேஷனா போடப்பட்டிருக்கு. நீயும் காலத்தில் வாழ்பவன் போல அந்த உடம்பை நினைத்து கொண்டு நான் வந்து அந்த கலையையோ அந்த துறையையோ நோக்கி கற்றுக்கொள்ள செல்கின்றது. ஆன்ம ஞானம் அப்படி கிடையாது. ஆன்ம ஞானம் இம்மிடியட், பலனும் இம்மிடியட். ஆனா இதுக்கு வேண்டியது வந்து மொத்த வாழ்க்கையுமே அந்த பக்கம் திரும்பி நிறுத்தணும். மொத்த வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு க்ஷணமும் இதனும் இதுக்குதான் பிறந்திருக்கேன்னு வாழறவனுக்கு இது கேரண்டிடுங்க. இல்ல இல்ல சும்மா உங்களுக்கு கேட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்க, கேட்டுக்கிறோம் கேட்டுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கேத்ததுதான் தன்னை சரணாகதி செய்தவர்களுக்கு, தவித்தவர்களுக்கு, முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரே வழி. இல்லைன்னா பல வழி போல தெரியும், அது வழியே இல்லை. இன்னும் கேட்டா மிஸ்டைரக்ஷன், ராங் ரூட்ஸ் ஆர் கிவன் ஷோன் டு யூ. அஞ்ஞானி எண்சான் உடம்பை மட்டுமே நான் என்கிறான், அதற்கு புறம்பாக உள்ள எந்த மற்ற எந்த பொருளையும் மறந்தும் அவன் நான் என்று சொல்ல மாட்டான். என்னுடையது என்று வேண்டுமானால் சொல்லி உரிமை கொண்டு வாழ்வான். ஆகவே அஞ்ஞானிக்கு நான் என்றால் அதன் பொருள் இந்த உடம்பு ஒன்றுதான் என்பது சர்வ நிச்சயம். அவன் உலகமே உலக அளவா தன் உடம்ப குறுக்கி பொருள்கள் மேல எல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறவன். நானும் அவன் சொல்லாட்டி கூட அவன் பற்றுக்கள் வந்து ஓயாம வந்து அதுக்கோசம் நடுங்கிக்கிட்டே இருக்கும். உங்க வீடு வேற எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க இருக்க இடம் சென்னை, உங்க வீடு சொந்த வீடுங்க, அங்க ஏதோ நடக்குது, வெள்ளம் வந்துடுச்சு, நெருப்பு வந்துடுச்சுன்னு சொன்ன நீங்க அங்கதான் போய் இது இங்க அங்கதான் போய் நடுங்கணுமா? உங்க உடம்பு போய் நேர காட்சி பார்த்தா நடுங்கணுமா? இங்கேயே நடுக்கம் வந்துருமா இல்லையா? லாஸ்ன்னு சொன்ன உடனே கண்ணடுக்கம் வந்துருமா இல்லையா? அப்படின்னா அவன் என்ன, அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அவனுடைய நானே வந்து அந்த வீட்டினுடைய வீட்டை உடைமையாக நினைத்து கொண்டு அது நஷ்டத்துக்கு ஆட்பட்டு இருக்கின்றது செய்தி வந்த உடனே அவனுக்கு நடுக்கம் வந்துடும், உணர்ச்சி மயம் ஆயிடுவான். இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இது பிராக்டிகல்ஸ் சரிங்களா? ஆனால் ஞானி நான் என்று சொன்னால் அகில சராச்சர பிரபஞ்சமும் அவன் இருக்கும் தேகம் உள்பட அத்தனையும் தானேயாய் எல்லையற்று எங்கும் நிறைந்து தன்மயமாய் பிரகாசிப்பதனால் எல்லையற்ற தான் ஒளிரும் என்று ஞானியின் நிலையை விளக்குகிறார். உடலுள்ளே தன்னுணர்ந்தார்க்கு, தன்னை உணர்ந்தார்க்கு எல்லையறத்தான் ஒளிரும், எல்லையற தான் ஒளிரும் நான். இது வேணா என்ன நான், இது ஆன்ம ஞானம். அந்த இடத்துல திருப்பி வந்து உலகம் நிற்காது. இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட எண்ணுபவன் அப்படி பாக்குறீங்கன்னா எண்ணத்துக்கு காரணமான உங்க எண்ணுபவன் தான் உலகமா இருந்தான். ஏதோ ஒன்றத்து ஒன்றை நோக்கிய எண்ண ஓட்டம் அது எண்ணுபவன். நீங்க அவனை நீங்க பாத்தீங்கன்னா அவன் விழறதே வந்து அங்க வந்து உடனே வந்து உலகத்துல இருக்கிற எண்ண ஓட்டம் ஓடிச்சே அந்த பொருளுக்கு உடமையா நீங்க அங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதை அதனுடைய எல்லைகளெல்லாம் கடந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆன்மான்றது அகண்ட உணர்வு, அது உலகம் கூட வந்து கம்பேரிட்டிவா வந்து எல்லைக்கு கொண்டு வந்துட்டு விளக்கிறது கிடையாது. ஆன்மாவது நீங்க ஒரு க்ஷணம் இப்போ நீங்க பெருசா படிச்சவரா இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் தெரிந்து கொண்டவரா இருக்க வேண்டாம். வெறும் நம்பிக்கை தான், சத்சங்கத்தின் நம்பிக்கை, தன்னை ஒப்புவிக்கும் தன்மை. அதாவது வந்து அகந்தை, புத்தி, மனம் இவை எவைகளையும் நம்பாத தன்மை, அவைகளை அடியோடு சந்தேகிக்கும் தன்மை, தவித்த தன்மை, உலகத்தால் வருத்தப்பட்ட தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு சரியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன கதின்னு நீங்க கதறிந்தீங்கன்னா அந்த க்ஷணத்துல நீங்க எண்ணுபவனை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாம போயிடுங்க. அப்ப இருக்கிறது ஆன்ம உணர்வு, உலகத்தோட கம்பேர் பண்ணப்பட்ட ஆன்ம உணர்வு கிடையாது. ஒரு ஞானி சதா இதுலேயே இருந்து கொண்டிருப்பார். எதுல? ஆன்ம உணர்வுலேயே இருந்து கொண்டிருப்பார். ஆன்ம உணர்வுல இருக்கும் பொழுது உலக உணர்வு இல்லை. அவர் எப்பவுமே ஆன்ம உணர்வா இருக்கிறதுனால உலகம்ன்றது அவர்கிட்ட முடிச்சிருப்பார். அவருடைய அகந்தை அழியறதே உலகமும் அழிஞ்சிருக்கும், பேரலெல்லாம் எல்லாம் அழிந்திருக்கும், மனோநாசம் நிகழ்ந்திருக்கும். வெளி தோற்றத்திற்குத்தான் சாதாரண பாமர மனிதனை போல் அவரும் உடல் வைத்திருக்கிறார். அவரும் உடல் நான் பேசும் பொழுது சொல்லி ஆகணும். பகவான் யாருன்னா நான் தான் பகவான் சொல்லி ஆகணும், நான் தான், என்னுடைய பெயர் தான் வேங்கட்ராமன் சொல்லி ஆகணும். கோட்டூர்லேருந்து கூட வந்து கேட்டாங்க, நீங்கள் தான் ரமண மகர்ஷியா? வேங்கட்ராமன், ஆமா என்னுடைய பெயர் வந்து வேங்கட்ராமன் அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னுடையன்றதுக்கு பின்னாடி நான் இருக்கு, அப்படி ஒரு வார்த்தைக்கு உபயோகிச்சாகணுமே தவிர உண்மையில பாவம் வந்து இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்ததாவே இருக்காது. அதுதான் ஆன்மஞானம். ஆன்மஞான பாவம்ன்றது வந்து கரெக்டா சொல்லணும்,
நான் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் உண்டு. ஒன்று உருவற்ற அகங்காரியாக ஜீவன், மற்றொன்று அகங்காரமற்ற ஞான வடிவமான ஆத்மா. ஆமா, வழக்கு உபதேசத்துக்கு வார்த்தை உபதேசத்துக்கு அதனுடைய மீனிங் ஆராய்ச்சி பண்ணாததுனால சகல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தமிழ் பாஷையை பேசுகின்றவர்களையும் நான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த மொழியிலையும் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் நான் நான் தான் மீன் பண்றாங்க. ஆனா உண்மையா அதனுடைய இருப்பு வந்து சத்தம் சத்தம்சம் கொண்ட, பேரறிவு அம்சம் கொண்ட, பேருணர்வு அம்சம் கொண்ட ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் ஒரு நிலை. அந்த நிலைன்றது அறுதிட்டு உணரப்பட வேண்டிய நிலை. அந்த நிலையை உணர்ந்தவர்கள் திருப்பி வந்து இந்த நிலையோட கம்பேர் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பாட்டு வந்து உணராதவர்கள் வந்து எப்படி மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை விளக்கி ஞானம் என்பது என்னன்றது விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டதை தவிர இவர்களோட போட்டி போட்டுக்கிட்டு தன்னை கம்பேர் பண்ணிக்கல பகவான். அவனது திருஷ்டியில் அவனுக்கு அந்நியம் எதுவுமே இல்லை. அவனுக்கு அந்நியம் எதுவுமே இல்லைன்னா எல்லையேறத்தான் ஒளிரும் நான் எதுவேன்னு உலகத்தோட கம்பேர் பண்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பட் அப்படி கிடையாது. அந்த உணர்வு இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு தான். ஆழ்ந்த உலகத்துல பிரபஞ்சமே இல்லைங்க, நீங்களே இல்லை. அந்த உணர்வு சர்வசகஜமா ஞானிகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த உலக வழக்காடலுக்கோசரம் ஒப்புக்கு பதில் சொல்வதற்காக, ஒரு கேள்வி வந்தால் பதில் சொல்வதற்காக, சச்சங்கம் மூலமாக மற்றவருக்கு விளக்கம் கொடுப்பதற்காக தன்னுடைய உணர்ந்த நிலையை அவளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர உண்மையில் அவர்களுக்கு எல்லைகளோ காம்படிஷனோ கம்பேரிசனோ எதுவுமே இருக்காது. ஏன்னா தாட் ப்ராசஸே தேவையில்லை, புத்தியில எந்த தீர்மானங்களும் தேவையில்லை. வெறும் சோழக்கொள்ள பொம்மை போல உடம்பு விழிக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா நித்திய திருப்தனாக. ஏன்னா தன்னிலையில் இருந்தா பரமசுகம், பரமானந்தம், பிரம்மானந்தம். அதை விட்டு இறங்கிட்டு வந்துட்டு கம்பேரிட்டிவ்கெல்லாம் வரமாட்டாங்க. அஞ்ஞானிக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, தேகம் ஆத்மாவுக்கு அந்நியம் அல்ல ஞானிக்கு. அதனால் ஞானி தேகத்தை நான் என்னும் பொழுது அது சத்திய வஸ்துவே ஆகிறது. தேகத்தை நான் என்னும் போது சத்திய வஸ்து ஆகல, தேகத்தை கடந்தே கடக்காரு, அது பேர் ஞானம். தேகம் சத்திய வஸ்து ஆக முடியாது, எண்ணங்கள் சத்திய வஸ்து ஆக முடியாது. உங்களுடைய பொழிப்புரை சரியில்லை சரிங்களா. உணர்ச்சிகள்லாம் சத்திய வஸ்து ஆக முடியாது, எல்லாம் காணல் நீர் பிரதிபிம்பங்கள். தேகம் சத்திய வஸ்து ஆச்சுன்னா அவர் தூங்க போகும்பொழுது சத்திய வஸ்து, அவர் ஒரு சத்திய வஸ்து தூங்கிட்டு நினைச்சிருப்பாரா? அவருக்கு எண்ணமே இல்லை, மனோநாசம் முடிஞ்சது, அகந்தை உருவழிஞ்சது, பரம ஞானி அவர். சோ இதெல்லாம் சரியான விளக்கங்கள் இல்லை, பொழிப்புரைகள் இல்லை. இவங்களவெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. இதற்கு சான்று இதுதான் இந்த இருவருக்கும் உள்ள பீதம் என்று விளக்குகிறது. அஞ்ஞானிக்கு உடலே நான், ஞானிக்கு உடலும் நானே, சகலமும் நானே. ஆனா அந்த இந்த சகலத்துல போய் பார்க்க மாட்டார், கேவல சகஜ ஏகமா இருக்கிற ஒரு ஆன்ம வஸ்துவாவே இருப்பாரே தவிர சகலமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேவல நிர்விகல்ப சமாதின்னு வாங்க. கேவலம்னா என்ன, சாதாரணமான அனுப்பம். கேவலம்னா தமிழ்ல வந்து கேவலமான செயலை செய்கிறாய் அப்படி கிடையாது, மட்டமான செயல் கிடையாது. கேவலம் தானே ஒன்லின்னு அர்த்தம். அதாவது சிம்பிளி, சிம்பிளி ஆஸ் ஏ ஆஸ் த செல்ஃப், வெறுமனி பொருளாகவே இருப்பார், வஸ்துவாகவே இருப்பார், அதுதான் அர்த்தம். இதற்கு சான்று பகவானிடம் ரமணர் யார் என்று அறிவதற்கு அமிர்த நாத யதீந்திரர் எழுதி கொடுத்த பாட்டிற்கு பகவான் எழுதியருளிய பாடலே ஆகும். அரியாதி இதர ஜீவ ஜீவர ஜீவ ரதக வாரிச ஜீவர் அதக வாரிச குகையில் அறிவாய் ரமி பரமாத்தும அருணாச்சல ரமணன் என்று தனது உண்மை சுரூபத்தை தெளிவாக கூறியிருக்கிறார். தன்னுடைய உண்மை சுரூபம் என்ன, ஆன்ம பொருள், அது தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நடைமுறை பேச்சில் பகவான் சர்வசாதாரணமாய் நான் அதை கேட்டேனே, நான் இதை எழுதினேனே என்று சொல்வது உண்டு. அது கம்யூனிகேஷனுக்கு சொல்லித்தானே ஆகணும். நான் எழுதினேனே அந்த பேப்பரை கொண்டு வாங்கன்னு சொல்லித்தானே ஆகணும். உடனே வந்து அவர் தன்னிலையிலேருந்து இறங்கிட்டான்னு அர்த்தமா? அதுக்கு உடனே நம்ம ஒப்பிடலாமா? அப்படி ஒப்பிடவே முடியாது. அது அதுதான் பகவான் இப்படி நான் என்று சொல்லும் பொழுது தன் உடம்பை நினைத்தா சொல்லுகிறார். அந்த சொல் விவகார பாஷையில் உள்ள வழக்கு சொல், வேற்றார் கேள்விக்கு விளம்பும் சொல் ஆகும். பகவானை தனித்து ரமணன் யார் என்று கேட்டதற்கு பதில் மேலேயுள்ள பாட்டில் உள்ளதே.
பகவான் நான் என்ற சொல்லின் உண்மை பொருளுக்கு விளக்கம் கூறும் பொழுது எந்த ஞான சாஸ்திரங்களையும் ஆதாரமாகவோ சான்றாகவோ கூறி விளக்கவில்லை. தன் அனுபவத்தையே நேரடியாக சான்றாக வைத்து நமக்கு உறுதி கூறுகிறார். ஆமா, அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் கூறியிருக்காரு. ஆனா நீங்க கூறுறது நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய இன்டர்பிரேஷன் எல்லாம் கொண்டு வரீங்க. ஞான நிலையில வந்து குழப்பமே கிடையாது. அருணாச்சல ரமணன் அவர் சொல்றது என்ன, நான் பரம்பொருளே, நான் பரம்பொருளே, நான் எல்லையற்ற பேர் இருப்பேன், நான் எல்லையற்ற பேர் உணர்வே. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நான் எண்ணமயமாகவும் உணர்ச்சி மயமாகவும் காலமயமாகவும் தேசமயமாகவும் கற்பனை மயமாகவும் உறவுகள் மயமாகவும் என்னுடைய குரூப் மயமாகவும் எல்லாம் வெளிப்படுவதே வந்து தன்னை உணராத்தன்மையினாலதான் வந்து அங்க சில்லப்பாய் கிடக்கு வாசனைகளால. அந்த வாசனைகளை பார்த்து முடித்தவர், தன் உடலை பார்த்து முடித்தவர், விசாரித்து முடித்தவர், தன்னுடைய அஞ்சு கோஷங்களை வியாபிச்சிருக்கிற ஆன்ம பொருள் வியாபிச்சிருந்தாலும் ஆன்ம பொருளை உள்ளது உள்ளபடி பார்த்தவர், முதல் சீயுளிலேயே அப்படி ஆரம்பித்தவர், உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோன்னு ஆரம்பிச்சார். உள்ள உணர்வுல அஞ்சு கோஷங்கள் வருது, உலகம் வருது, இதை தவிர இங்க என்ன இருக்கு, நானுக்கு என்ன இருக்கு, சோ இது எல்லாமே பொய்னா. சோ அந்த லெவல்ல விளக்குபவர் நம்மளுடைய பகவான் ரமண மகரிஷி. இவர்கள் எல்லாம் கூடவே இருந்தவர்களாக இருந்தாலும் உணருதல் அப்படின்றது வந்து இவர்கள் கிட்ட நடக்கலை. அதனால வந்து இது வந்து அறுதியான விளக்க உரை பொழிப்புரையோ இல்லை, இதை சும்மா எடுத்துக்கிறோம், இது மூலமாகவும் நம்ம பார்க்கணும். எதுக்கு இப்ப நான் சொல்ல வந்தேன்னா, நான் என்பது சிதாபாசன் சொல்லப்படுற ஒரு பிரதிபலிக்கின்ற பழைய பதிவுகளின் தொகுப்பு, தானல் நீர், அவனுக்குள்ளேயேதான் பிரபஞ்சம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. என் கண்ணு மூலமா நான் பார்க்கறதோ, என் முகத்துக்குள்ள தலைக்குள்ள பதிஞ்சிருக்கிற காதுகள் மூலமா நான் கேட்கறதையோ, ஆக்சுவலா கேட்பது எது, மனம்தானே இச்சிக்கிறது, மனம்தானே கேட்க ஆசைப்படுகிறது, மனம்தானே கண்களை உபயோகிக்க ஆசைப்படுகிறது. சோ இதெல்லாமுமே ஊடகங்கள் ஆயிடுது, மொத்த உடம்புமே ஊடகம் ஆயிடுது. இது நான், இது உண்மையான ஆழ்ந்த ஆன்ம பொருள் அல்ல. இதெல்லாம் விசாரிச்சு அஞ்சு கோஷங்களை விசாரிச்சு அதை கடந்து உள்கடந்து உள்ளது அல்லது உள்ள உணர்வு, அது உள்ள பொருள், அது உடம்பா இல்லை, மனமா இல்லை, எண்ண ஓட்டங்களா இல்லை, உணர்ச்சிகளா இல்லை, உலகமா அடியோட இல்லவே இல்லை. உலகம்ன்றது இதுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு காட்சிகள். ஏன்னா ஏற்கனவே இது நான் அப்படி இருந்ததுனால வந்து வந்து போய்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நன்றாக அறுதிட்டு உணருதலே ஞான நிலை. ஆனா இதற்கு நேர்மாறு உணராதவன் வந்து அஞ்சு கோஷங்கள்லையும் நானையே ஆன்மாவா மாத்திருப்பான். நான் என்ன, அதாவது தோன்றாத பொருளை இவனுடைய எண்ண ஓட்டமா நினைச்சிட்டு இருப்பான், தோன்றாத பொருளை இவனுடைய உணர்ச்சியா நினைச்சிருப்பான், தோன்றாத பொருளை இவனுடைய கண்ணா நினைச்சிட்டு இருப்பான். ஐயோ என் கண்ணு போச்சுன்றது, ஐயோ நானே போயிட்டேன்னுவான், என் சொத்து போச்சுன்னா நானே போச்சுன்னுவான், என் கை போச்சுன்னா நானே போயிட்டேன் அப்படின்னுவான். அந்த அளவுக்கு கதருவான். ஏன்னா எதுக்கும் எதுக்கும் அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த குழப்பம் அவன் கிட்ட நிலவிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய சாதகங்களை நம்ம எப்படி இருக்கணும்ன்றதான் சொன்னேன். சாதகம் ஒரு ஒரு க்ஷணத்திற்கும் குறைவானது. உங்கள் எண்ணம் வந்து எவ்வளவு சீக்கிரம் எழுந்து எவ்வளவு சீக்கிரம் மறையிறது, அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே வந்து ஆன்ம பொருள் சந்நிதியிலிருந்து இது அந்நியப்பட்டு தனக்கு ஒரு நானை கற்பித்து கொண்டு அது எழுந்து கொள்கிறது. அப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணுபவனை அதே க்ஷணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதே க்ஷணத்துல அந்த எண்ணுபவன் பொய்யனாக இல்லாமல் போய்விடுதலே ஆன்ம உணர்வு. அந்த இடம் வந்து ஆன்ம உணர்வு, அந்த இடம் வந்து அந்த பேரிருப்பு, அந்த இடம் வந்து அந்த பேரறிவு, அவ்வளவுதான். அதுக்கு வந்து உருவம் கிடையாது, அதுக்கு பெயர் கூட கிடையாது. இதெல்லாமே நம்ம சொல்றோம், ஏன்னா கம்யூனிகேஷன் பண்ணி உங்களை சாதகத்துல நான் ஆழ்த்தணும் இல்லையா, அதுக்கோசரம் நான் சொல்றேன். அதனால நம்பிக்கை கொண்டு ஒரு சன நேர சாதகம் தான் கூட. இப்ப நான் சத்தகத்தை முடிச்சுட்டேன்னா கூட அப்படியே அதே இடத்திலேயே கண்ணை மூடிக்கொண்டு உட்காருங்கள். உங்ககிட்ட என்ன வந்தாலும் ஒரு க்ஷணத்துக்கும் குறைவான காலம் தான் ஆன்ம ஞானம். அந்த தெளிவு வந்து ஊறணும். திடம் கொண்டு ஓயாம சசங்கத்தை நாடி நாடி, சசங்கத்தையும் கேட்டு கேட்டு தெளிவு பெற்று அப்படியே உட்கார்ந்து நைட்டு படுத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், காத்தால ஒரு மணி நேரம் பண்ணி 24/7 நீங்க பின்னாடியே நிந்தீங்கன்னா அது சத்தியமா வந்து இந்த எல்லைகள் எல்லாம் கடந்த அந்த பொருள் ஒன்றுதான் இருக்கும். அதன் முன்னாடி நீங்க இருக்க மாட்டீங்க, உலகம் இருக்காது, உங்களால் கற்பிக்கப்பட்ட உலகமும் இருக்காது. இவ்வளவே இன்றைய பாடல். நாளைய 18வது செய்திகளுடன் நாளை மாலை
6:30 மணிக்கு நாம் அனைவரும் திரும்பவும் சந்திப்போம். யார் யார் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள், நேர யூடியூப்ல கேட்கறவங்க, ஃபேஸ்புக்ல கேட்கறவங்க எல்லாரும் வந்து மாரியப்பன் அவர்களுடைய மொபைல் நம்பரில் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் சந்தேகங்கள் அனைத்தையும் அவருக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மூலமாகவோ டெக்ஸ்ட் மூலமாகவோ பதிவு செய்து அவரிடம் தொடர்பு கொண்டு இணக்கத்துடன் இருங்கள். தினந்தனம் சத்சங்கத்தில் சந்திப்போம். அதற்கப்புறம் 24/7 வாழ்க்கையை தைரியமாக இதற்குள் செலுத்தினீர்கள் என்றால் இங்கேயும் நல்லா வாழலாம், அங்கேயும் நல்லா வாழலாம். இது என்னுடைய அனுபவம், என்னுடைய வாழ்க்கை அனுபவம். ஞானமும் என்னுடைய வாழ்க்கை அனுபவம், லௌகீகமும் என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அதிலிருந்து நான் இந்த கழிப்புல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நம்பி நீங்களும் ஈடுபடுங்க, நல்லதே நடக்கும். ஆன்மசாட்சாத்காரம் நிச்சயம் உண்டு. தைரியமாக இருங்கள். லட்சணமே அதுதாங்க. சத்சங்கம் கேட்க 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 உள்ள பார்க்க 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 உங்களுக்கு வந்து தைரியம் வந்துவிடும். அதுதான் ஆன்ம ஞானத்தோட லட்சணம். முடித்துக் கொள்கிறேன்.